மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் மற்றும் சிவா எனும் கால்பந்து ஆட்டக்காரர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து வனத்துறையினர் இது உண்மையான தீ விபத்தா இல்லை தீய சக்திகளின் வேலையா என்று உட்காருங்க. ஐ எம் சோ சாரி, உங்கள் பையனுக்கு ஃபேஸில் ரொம்ப அதிகமாக தீக்காயம் பட்டிருக்கு. யூஸ்வலி இந்த 20-30% பேர்ன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அவங்களோட தொடையிலேருந்தோ முதுகுலேருந்தோ ஸ்கின் எடுத்து கிராஃப் பண்ணிடலாம். பட் உங்கள் பையனுக்கு ஆல்மோஸ்ட் 90% ஃபேஸில் பேர்ன்ஸ் இருக்குது. அப்போ அவன் ஆயுசுக்கும் இப்படியே இருந்துருவானா? மேம் ப்ளீஸ் காம் டவுன். நீங்கள் முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, பயப்படாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மேடம். இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான கேசஸ்க்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட். அப்படினா டாக்டர், லெட் மீ எக்ஸ்பிளைன். இவரை பாருங்க, இவர் பேரு ரிச்சர்ட். கிட்டத்தட்ட உங்கள் பையனோட ஃபேஸும் இப்போ இந்த லெவலில் தான் இருக்கு. இப்போது இவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான பேஷண்ட். ஸோ இவர் சாகர நிலைமையில் இருக்கும்போது இவரோட ஃபேஸ் எடுத்து ரிச்சர்டுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்காங்க. கண் தானோ, ஹார்ட் தானோ, கிட்னி தானோ, இந்த மாதிரி இதுக்கும் ஒரு டோனர் தேவை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் இருக்கார், அவர் 6 மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் அட்மிட் ஆயிருந்தார். அண்ட் அவரோட பல்ஸ் கொஞ்சம் இறங்கிட்டே வருது, பிரெயின் டெட் கண்டிஷனில் இருக்கார். சான்சஸ் ஆஃப் சர்வைவல் ஆர் வெரி லெஸ். அவரோட பிளட் ரிலேஷன்ஸ் டொனேட் பண்ண ஒத்துக்கிட்டா இந்த டிரான்ஸ்பிளான்ட் சாத்தியம், சர்ஜரி பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிற இந்த டைமில் உங்கள் பையன் முகம் பார்க்குற கண்ணாடியிலையோ இல்லை மற்ற ரிஃப்ளெக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ்லையோ தன்னுடைய முகத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது, மனசு உடைஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது, இன்னும் எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பான்னு சொல்ல முடியாது. இந்த சிச்சுவேஷனில் இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஆர்கன் டொனேட் பண்ணலாம். மேடம், இந்த உதவியை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பையன்
இறந்ததுக்கு அப்புறமாவும் இந்த பூமியில வாழ்வா மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்க. உள்ளவடா
மார்னிங் மா. இப்பதான் என்ச்சுவரியா? ம். எதுக்கு என் போட்டோ மாட்டி வச்சிருக்க? ஏண்டா? நீ வீட்ல இருக்கும்போது யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்ல இருக்கிற மாதிரி இருக்குடா. ம். அதான் உன் முகத்தை நல்லா பார்த்து மனசுல பதிய வச்சிருக்கேன். போட்டோ எதுக்கு? நல்லா பாத்துக்கோ. இதான் என் புது முகம். பார் பார் பார். அண்ணா, இன்னைக்கு மட்டும் என்ன காலேஜ்ல டிராப் பண்றியா ப்ளீஸ்? என்ன புச்சா? நான் போன டிராப் பண்ணிருக்கேன். நேத்து வரைக்கும் சுமார் மூஞ்சி குமரா இருந்தே. இன்னைக்கு சூப்பர் ஃபிகர் ஆயிட்டல. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் டே போய் இன்ட்ரோ பண்ணலாம்னு. சரி வா டிராப் பண்ணு. ஏய். நிறுத்து நிறுத்து. இப்படி வரல. லைசென்ஸ் எடு. ஏய் என்ன வெள்ளாரியா உன் லைசென்ஸ் கொடு ஏன் லைசென்ஸ் தா சார் உன் லைசென்ஸா இதுல போட்டோ வேற மாதிரியா இருக்கு நீ நேர்ல வேற மாதிரி இருக்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல ஃபேஸ் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்க சோ தே ஹேவ் டன் எ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி ஆஃப் தி ஃபேஸ் வித் ஸ்கின் கிராஃப்டிங் மை ஜாவ் லைன் ஆல்சோ ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் சார் சின்ஸ் தே டிட் இட் பை ஃபிளாப் சர்ஜரி அண்ட் சூச்சர் என்ன சொல்றேனே எனக்கு புரியல ஒரு 50 ரூபாய் கொடு ஒரு 50 ரூபாய் தான் கொடுத்துட்டு போயா ஏங்க நேத்து வரைக்கும் அந்த சாந்தி தானே மருமகளா நடிச்சிட்டு இருந்தா இன்னைக்கு வேற ஒருத்தி மருமகளா வரா அத எப்படிங்க ஒத்துக்க முடியும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அநியாயமா இருக்கு ஏ போன வாரம் வரைக்கும் உன் பையனை ஒருத்தனா பார்த்தேன் இப்ப வேற ஒருத்தனா பார்க்கல அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகணும் கரெக்ட் பா ஓ டேய் பா வேற என்ன மாத்து பா ஏண்டா சும்மா இந்த வீட்ல வெட்டியே தான இருக்கேன் இந்த பேட்டரி கூட மாத்த மாட்டியா ஹ ஹலோ டேய் எங்கடா இருக்க ஏய் யாரா நீ சிவா பேசுறடா யாரு மிர்ச்சி சிவாவா பிரதர் தமிழ் படம் 2 பார்த்தேன் எக்ஸ்ட்ரா நிறைய நடிச்சிருந்தீங்க பிரதர் அதுவும் கூட ஒருத்த வில்லனா நடிச்சிருந்தானே வாட் எ பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட டான்ஸ் ஆட முடியாம தோத்தான் தெரியுமா அதான் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி லூசு நான் ஃப்ரெண்ட் சிவா பேசுறடா நீயா சொல்லு மச்சி எப்படி இருக்க சரி ஒரு மாசமா எங்க இருந்த உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆவே இருந்தது கரெக்ட்டா தான் மச்சி நான் உன்ன மாதிரி வெட்டி பையல இருந்தா பரவாயில்ல லாஸ்ட் मंथ ஃபுல்லா துபாயில இருந்தடா இப்போ தான் சென்னை வந்தேன் இன்னைக்கு நைட் திரும்ப பேங்காக் போறேன்டா சரி இப்போ எங்க இருக்க கிளம்பி வீட்டுக்கு போ வீடா இது இந்த சுத்தி சாக்கடை நிக்கும் வாசல்ல தண்ணில நிக்கும் எப்பவுமே ரெண்டு எருமா நிக்குமே அதுவா அங்கலாம் என்னால வர முடியாது ஏதோ வந்தாலும் ஃபோன்லயே சொல்லு சரி இப்போ ஃப்ரீயா தான இருக்க நீ எங்க இருக்கேன் சொல்லு நான் கிளம்பி வரேன் ஃப்ரீயா ஏய் 9 to 10 கேர்ள்ஃப்ரெண்டோட வார்ம் அப் 10 to 12 பர்மா பசார்ல ஃபாரின் சர்க்கு விக்கணும் 1 to 2 ஒரு குட்டி பிரேக் ஆஃப் கோர்ஸ் வித் ஒரு குட்டி 3 to 4 இந்த அலையர் அங்கிள்ஸ்க்குலாம் மாத்திரை கொடுக்கணும் அப்படியே நீ நைட் பேங்காக் போறடா என் வாழ்க்கையில நான் வேஸ்ட் பண்ண 3 நிமிஷம் இப்போ உங்கட ஃபோன்ல பேசுனதா போன வேடா டேய் என்னன்னா கோபால் ஓவரா சீன் போடுறானா இவனா என்ன விட்டு ஃபாரின்ல போகாதீங்க கோபால் போனா என்னைய குட்டி போங்க உன்ன குட்டி நான் எதுக்கு பேங்காக் போறேன் ஒரு நிமிஷம் யாரோ கதவு தட்டுறாங்க நான் போய் பார்த்துட்டு வந்துறேன் நீ யாரும் தெரியல இந்த நேரத்துல சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ சென்ட்ரல் வைக்கணுமா சிபிஐ சிபிஐ ஆபீசர் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க பட்ட பகல ஒரு பொண்ணோட கஜகஜ பண்றதா இன்ஃபர்மேஷன் வந்தது சார் இது ஒரு டிவி ஷோ சார் டிவி ஷோ டிவி ஷோவா என்ன ஷோ எங்க வீட்டு சாந்தி முகூர்த்தம்னு நாங்க ஒரு 16 பொண்ணுகளை செலக்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் கட்டி பிடிப்பேன் அதுல யார் நல்லா கட்டி பிடிக்கிறாங்களோ அதுல 3 பேரை செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஒருத்தைய கல்யாணம் பண்ணிப்பேன் சார் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்ல சார் இவளை கல்யாணம் பண்ணா மீதி ரெண்டு பேரும் ஹர்ட் ஆவாங்க இல்லையா சோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் போயிட கூடாதுன்னு இவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் சார் ஏ என்ன மூஞ்சே பாத்துக்கிற நம்ம கல்யாணம் பண்ணி முடியும் போமா டேய் யாரே மாத்த பாக்குற ஏமாத்துறனா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் ஹலோ சார் நான் கவர்மெண்ட் கொடுத்த சேனல் சார் யார் நீ வாங்க அவரும் தான் எனக்கு தெரியுமே என்ன தெரியும் 9 to 10 பொண்ணுங்களோட மீட்டிங் 10 to 12 பர்மா பசார்ல ஃபாரின் சர்க்கு வைக்க வேண்டியது 12 to 1 கரன்சி நோட்ட மாத்த வேண்டியது 1 மணிக்கு 2 மணி நேரம் குட்டி தூக்கத்துக்கு பிரேக் விட்டு 3 to 4 வயசானவங்களுக்கு கச்சகச்ச டேப்லெட் வைக்க வேண்டியது அப்படியே 6 மணிக்கு பேங்காக் ஃளைட்ல கிளம்பி போக வேண்டியது தானமா பிளான் சார் என்ன சார் சிபிஐ நீங்க இவ்ளோ அக்யூரேட்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அங்க பாருங்க வெள்ள காக்கா நான் வெள்ள காக்கா அங்க பாருங்க நிர்மலா தேவி அக்கா இந்த பேரை சொன்னதால எல்லாரும் டைவர்ட் ஆவறீங்க மச்சி ஆபத்துல மாட்டிட்டா நம்ம கால்ல பேசினதை சிபி ஒட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப சிபி என்ன தொடர்ந்து என்ன பண்றது நீ எங்க இருக்க நானா இங்க கேகே நகர்ல டபுள் டேங்க் பக்கத்துல இருந்தா ஒரு தண்ணில கூட போய் நிக்குது அப்படியே லெஃப்ட் பாத்து ரைட்ல போ ரைட்லயா ஓகேடா இப்ப எங்க போறது இப்ப எங்க இருக்க கிறிஸ்கில் தங்கச்சி மாதிரி ஒரு அம்மா கீரை வித்துனுக்குது கேவலமா பாழஞ்சு ஒரு வீடு கூட இருக்குதா அந்த வீட்டுக்குள்ள போ ஏன் வீடு தான்டா அது உள்ள போடா டேய் சைரன் சத்தம்லாம் கேக்குதுடா சுற்று கிட்ட போறானுங்க மச்சான் மச்சான் வந்துடா வந்துடா டேய் கதவு தட்டுறேன் யாரும் திறக்க மாட்டேன்றாங்கடா
மா மெகாசீரியல் அம்மா மாதிரி மெதுவா வர சீக்கிரம் கதவு திறமா என்னடா சீக்கிரம் கதவு திறமா காலையில என் பையன் போன் பண்ணப்போ இது சாக்கடை இருக்கிற ஏரியா தண்ணி லாரி ஓடுற தெருன்னு சொன்னியாமே திறக்க முடியாது போ ஏமா இப்ப அதுக்கு என்ன ரிவெஞ்சா சிபிஐ துரத்து உயிருக்கு ஆபத்து சீக்கிரம் கதவு திறமா சரி வா டேய் உள்ள வந்துடா தெரியுதா அதான் மூஞ்சில ஜிப் வச்சு தச்சுக்குதா அத மாதிரிதான் நீ தாடி வளர்த்துனுக்குற இருந்தாலும் நம்ப முடியலையே மச்சி இங்கே வா வா குவார்ட்டர் வாங்கி தாத்தா மட்டன் சுக்கா சேர்த்து நாய தூர ஓட்டு தங்களிடம் 100 வருடம் சேர்ந்து வாழ ஆவலாக ஆசைப்படுகிறேன் ஹலோ என்னது இது தமிழுங்க தமிழ் அடடடடடா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நான் ஒரு நிமிஷம் என்னடா இது இருக்கீங்க நீங்க ரொம்ப அழகா நான் வாழணும் உங்களோட 100 வருஷம் ஆக்ஷன் பா செம்ம அழகா இருக்கீங்க வந்தா 100 வருஷம் உங்களுக்கு தான் என்னையா ஆள் கூட்டிட்டு வரீங்க இதோ பாருங்க காஸ்டிங் உங்களால முடியலன்னா விட்டுடுங்க நான் பாத்துறேன் எங்க முன்னாடி எல்லாம் நல்லா தான் பண்றாங்க உன்னை பார்த்தா தான் சொதப்புறானுங்க நீ இப்படி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்ட இன்னும் 10 நாள் தான் இருக்கு அப்புறம் ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சான்ஸே இல்ல நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ண போறோம் அதுக்கு ஸ்கிரிப்ட்க்கு செட் ஆக வேணாமா ஐ வோன்ட் காம்ப்ரமைஸ் நீ கேக்குற மாதிரி பசங்க எல்லாம் இந்த மாதிரி ஹைஃபை ஆன பாருக்கு தான் வருவாங்க Twinkle, twinkle, little star. Urga, கொஞ்சம் நக்கி பார். Urga வேணுமா? ஆமா மச்சி. Urga வேணுமா? ஹலோ, Urga இருக்கா? We don't serve pickles, sir. பிக்கல்னா உனக்கு என்ன அவள் நக்கல்? என்ன விளையாடுறீங்களா? ஏன் இவ்வளவு காசு கொடுத்து வந்துக்கிறோம் என்ன 1 ரூபா ஊர்கா இல்லைன்ற? மச்சான் அப்புறம் ஏன் இவனை சொல்லக்கூடாது? அப்படிதான்டா சொல்லுவேன் நான். ஏன்னா மளிகை கடையில ஊர்கா கிடைக்குது இவ்வளவு பெரிய பார்ல ஊர்கா இல்லைன்ற சும்மா ஓவரா. ஏய், ஊர்கா எங்கள் தேசிய உணவு அது இருந்தே ஆகணும் தெரியுதா? இதெல்லாம் கார்பரேட் காரங்க பண்ற சரி மச்சான் இதெல்லாம் ஓடக்கூடாது நம்ம போராடணும் இதெல்லாம் வேலைக்காவது வேலைக்காவது பில்ல பார்த்தா பயமா இருக்கு மச்சான் அதனால தான் இப்படி சம்பந்தம் எல்லாம் பேசினிருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியலையே இங்க யாராவது செட் ஆறாங்களா பாரு இருடா ஏய் வேணா போய் கேக்கவா அவங்க வேணா அவங்க ஃபுல் போரில இருக்காங்க நம்ம மார்னிங் பேஸ் மச்சி டா அவ மூஞ்ச பத்தலே தெரியுது மச்சி அவன் பொண்ணுகள தூக்க தான் வந்தானே அவன் தூக்குவான் பட் அவனுக்கு அதனால அவனுக்கு ஒன்னு கொடுத்தேன் அதுக்கு தான் இந்த காசை கொடுத்தான் அவ கிட்ட போய் கேக்கலாம் வா போலாம் ப்ளீஸ் ஓகே பாய் பாய் அவன் கிளம்பறன்னு சொல்லீங்களா வாடா கிளம்பறாண்டி அவன் கிளம்பற அப்ப நாளைக்கு பார்க்கலாம் ஹே ஜிஜி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஹீரோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் ஃப்ரெண்டு கிட்டயும் பேசிட்டேன் யாரு தி காய் ஃப்ரம் தி கிளப் நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம் ஓகே ரியலி உங்க ஃப்ரெண்ட் இங்க தான் வர்க் பண்றாரா? நோ குற்றங்கள் நடக்காம தடுக்கிறது தான் எங்களோட வேலையே. ஓ போலீஸா? சீச்சி இப்போ ஒரு இடத்துல நாங்க வேலை செஞ்சு சம்பளம் வரணும்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம பாக்கெட்ல வைப்போம் அதை எவனாவது ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத ஒரு பிக் பாக்கெட்டை நம்ம உருவாக்குறோம் ஆனா அந்த காசை நம்ம பேங்க்லேயே போறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை எவனாவது ஒரு தொழிலதிபர் லோனை வாங்கிட்டு கட்டாம பாரின் கொடுத்து போயிடுவோம் ஸோ தேவையில்லாம ஒரு இன்டர்நேஷனல் குற்றவாளியை நம்ம உருவாக்குறோம் இப்போ எங்களால இதெல்லாம் எதுவும் நடக்கல இல்லையா அதான் வெட்டியா இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பிட்டு கேவலமா சொன்னாலும் கேட்காத மாதிரி சொன்னதுக்கு தேங்க்ஸ் I don't blame you. உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஹானஸ்டா வந்து சொல்றேங்க. நான் உங்களை லவ் பண்ணலாம். கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். ஆனா நாளைக்கு நம்ம ரோட்ல போகும்போது பார்க்கறவங்க
பொண்ணு நல்லா இருக்கா, பையன் சுமாரா தான் இருக்கான்னு பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஸோ நீங்க தப்பா நினைக்காதுங்க, நான் உங்களுக்காக தான் இந்த முடிவு எடுக்கிறேன். அது வந்து ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்குதுங்களா? நீ தான் ஹீரோவா நடிக்கணுமா? ஆக்சுவலி என்னதான் ஃபர்ஸ்ட் நடிக்க சொல்லி கேட்டாங்க, பட் ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோலாம், அதுக்கெல்லாம் ரியலா யூத்தா இருக்கணும் இல்லையா? சில பேர்லாம் இருக்கிறாங்க 40-50 வயசு வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்டாவே நடிப்பாங்க, கடைசி வரைக்கும் காதல் கூட சொல்லவே மாட்டாங்க. நீ கூட பாத்துருப்பியா? மச்சி மச்சி பார்த்து பண்ணி விட்றா. அல்ல முடியாது படா. அதுக்கெல்லாம் மச்சி கூட நிற்கிது இல்லை ஹாரி பாட்டர் மூச்சு, அது கூட லைட்டாக நம்மளை கண்ணு விடுது மச்சி. அதான் ஏய் பார்த்து பண்ணுறா. ம் ம் போய் ஹாய் வாங்க. ம் பாரு ரெண்டுங்களையும் ஏதோ பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் மாதிரி பேக் மாட்டின்னு வர்றத. ஹாய் என்ன ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ சொல்லி அமிச்சாமே? ஆ படிக்கிற வயசில் என்ன படம் வேண்டிய கிடக்க, உன் வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? பாஸ் பாஸ் சார், நாங்க விஸ்காம் ஸ்டூடண்ட்ஸ், ஒரு இன்டர்நேஷனல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக தான் இந்த படத்தை எடுக்கிறோம். நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, என்னால முடியாது, நான் ரொம்ப பிஸி. பாஸ் பாஸ் பாஸ். அப்படி சொல்லாதீங்க, நீங்க சொல்றதுக்கே ஷூட்டிங் வச்சுக்கறோம். அப்ப நீ ஓகேவா? சும்மா சாலிங் கேல் 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 ப்ளீஸ் சார், போய் பால் எடுத்து வா சார். ஓய் உன்னைய சொன்னேன், நீ வா இங்க நில்லு. வேணா இங்க வந்து நில்லு, போய் பாலை எடுத்துட்டு வா சார். என்னடே கால் பண்ணா அரைங்களும் அட்டன் பண்ற அளவுக்கு வெட்டியா தானே இருக்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணை வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி பால்லாம் போட்டு விடுறேன்? போய் நடிக்க வேண்டியதானே. அது இல்லடா, ஆக்சிடென்ட் முன்னாடி என் லவ்வே ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணான்னு சொன்னல, யாரு? நம்ம ஆட்டோ மெக்கானிக் பொண்ணு ஜூலியா. பின்ன என்னடா ஒன்னா ரெண்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நீ இந்த மூஞ்சில கூடு போற வரைக்கும் நீ ப்ரப்போஸே பண்ணாத பொண்ணுலாம் கூட ரிஜெக்ட் பண்ணிட்டு போச்சு. அது இல்லடா, உங்களை வேணான்னு சொல்றதே உங்க நல்லது தான் சொல்றேன்னு சொல்லி என்ன கழட்டி விட்டால, இதோ இந்த டைரக்டர் பொண்ணுதான். டேய் அவ வேணான்னு சொன்ன அதே மூஞ்சி வச்சு நீ அவளை கலெக்ட் பண்ணியிருந்தா அது சாதனை, இது போங்காட்டம். இந்த ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சு விட்டேன், பிடிக்காத மூஞ்சி ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணி விட்டால, பிடிச்ச மூஞ்சி டக்குன்னு கிடைச்சி அப்படி கொஞ்ச நேரம் அலைய விடு விடு. அப்போ அவள் ஃப்ரெண்டையும் செய்வோம், இதை போய் நீ ஏத்துனுவா. ஏய் விளையாடுறோம்னு தெரியுதுல்ல, கோதாவரி குறுக்க ஒரு கோட்டைக்கேடி. டேய் கபடி ஆடுறோம், ரொம்ப ஓவரா பண்ணாத, இப்படி வந்து இல்ல. சரி சரி நீயே ஸ்கோர் பண்ணு. டேய் போ சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் 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 ப்ளீஸ், இப்படி வந்து இல்ல சார், ப்ளீஸ் 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 சார், ப்ளீஸ். இவ்வளோ கெஞ்சிட்டதால தான் நான் ஓகே சொல்றேன், ஆனா ஒண்ணு, படம் நல்லா வரணும், எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம், புரியுதா? சார் நீங்க நடிக்கிறீங்க, குவாலிட்டி எப்படி கம்மியாகும்? யூ மேட் மை டே. Thank you, thank you, thank you, thank you so much. Saturday, Papo. Bye. Hey, Vaadi. Hey, Podi. Yeah, okay, Sultandi. Super. வாங்கிருக்கோம் நாங்க ஸ்கிரிப்ட் நம்பி தான் படத்தை எடுக்கிறோம். என்னங்க பெரிய ஸ்கிரிப்ட்? என் தலைவி சன்னி லியோன் நடிக்கிற படத்துலலாம் ஸ்கிரிப்ட் கிடையாது, டைலாக் கிடையாது, கிடையாது, வெறும் தான். சார் எல்லாம் ஓகே, நான் எப்படி மேக்கப் போடுறது, ட்ரெஸ்ஸை மாத்துறது, யாருன்னா வீடியோ கிடையாது எடுத்துட்டாங்கன்னா என் வீட்டில் யார் பதில் சொல்லுவாங்க? ஆமாங்க, வீடியோ எடுத்து அதிர்ச்சி வீடியோ, இந்த வாலிபர் செய்யும் செயலை பாருங்கள், தமிழனா இருந்தால் பகிருங்கள், இப்பெல்லாம் போட்டாங்கன்னா என் கற்பை என்ன வருது? யாரும் வீடியோ எடுக்க மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹே சார், குடிக்கிறது அது ஜில்லுன்னு கொண்டு வாங்க சார். இருந்தாங்க
என்னது இது? இதா நீ சொன்ன கூல் ட்ரிங்க்ஸா? சரி அந்த இழவை எனக்கு ஒன்னு கொடுத்தோல. ஆக்சுவலி ரஸ்னா முடிஞ்சு போச்சு. வாட்டர் பேக்கெட் தான் இருக்கு. ஓகேவா? அது ஏன் எனக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ற? பேசாம அந்த டப்பாவை தர. நானே நாக்கு விட்டு நக்கிக்கிறேன். ஷேரிங் இஸ் கேரிங். ஏய். சரி பரவாயில்லை கொடு. ஏங்க நான் கேட்டே 6 மணி நேரம் ஆகுது. ட்ரெஸ்ஸிங் மாத்துறது. சார் என்ன சார் நீங்க எங்க ஹீரோயின் அந்த மரத்து பின்னாடி தான் ட்ரெஸ் மாத்துறாங்க. நீங்க என்னமோ? ஐயயா அது யார் அந்த வானகட்ட ஹீரோயினே? நீங்க தான் அந்த ஹீரோயினி? யா? நான் இன்னொரு டைரக்டரவே ஒத்துக்கல. அதுக்குள்ள நடிக்கிற ஆசை வரையா? சார் நம்ம தியேட்டர் ஆர்டிஸ்ட். எந்த தியேட்டரு? சத்தியமா இல்ல ஜோதியா? அதனது வாயில ரத்தம் வருது. ரத்தமா? இது லிப்ஸ்டிக் சார். அது எதுக்குமா அரை கிலோ கப்பி வச்சிருக்க? லிப்ஸ்டிக்கா? சரி நான் டோன் டவுன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டைலாக் ஒரு வாட்டி பாத்துடலாமா? கிரீன் பேக்ரவுண்ட், நான் பெஞ்சில் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சில்லுன்னு காத்து, நீங்க அப்படியே என்னை பார்த்துட்டு வரீங்க. கண்ணில் லவ்வோட நீங்க செம்ம அழகா இருக்கீங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா 100 ஜென்மம் உங்க கூட வாழணும். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றீங்க. ஐ லவ் யூ ரொம்ப மொக்கையா இருக்கு. இப்போல்லாம் யார் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க சார்? என் லைஃப்ல நிஜமா நடந்துச்சு சார். ஒருத்தர் இப்படி வந்து என்கிட்ட கேட்டான். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. 100 வருஷம்ல சொல்ல வாய்ப்பில்லையே சார். ஒண்ணா 100 ஆக்குறது தானே சார் சினிமா. ஆ இதுல சினிமாவையே கண்டுபிடிச்ச மாதிரி ஃபிலாசபி வேற. ஏன் சார் இந்த சீன் இம்ப்ரெசிவா இல்லையா? நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா? இப்போல்லாம் புதுசா யோசிக்கிறது தான் ட்ரெண்ட். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பிடிச்சிருக்கா பாரு. ஒரு அழகான கிராமம், ஊரு பேரு வழுகப்பட்டி. கேமரா ரோலிங், ஆக்ஷன். எவ்வளவு அழகா இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி கிராமத்து பக்கம் வந்திருக்கியா? ஹலோ, கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க ஒரு தடவை வரணுங்கிறது ஏன் ஐடியா? ஊரை பார்த்த உடனே மறந்துடாத. போனது ரெடியா இல்ல என்ன? வில்லேஜ் ஆஃபீஸரை மீட் பண்ணணும். வீடு விற்க சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அங்க பாரு. அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம். 18 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. என்னால இந்த வீடை மறக்கவே முடியாது. I'm just flooded with memories right now. எப்படி இருக்கேன் வீடு? பிடிச்சிருக்கா? ரொம்ப. அப்போல்லாம் ஆடியோ கேசட்ல தான் சாங்ஸு. எங்கள் பிளேயரில் வேறு ரீவைண்ட் பட்டன் ஒர்க் ஆகுதா? ஸோ நானும் என் தங்கச்சி பென்சிலில் தான் டேப்பை சுற்றி திரும்ப போட்டு கேட்போம். இந்த மேனுவலாக டியூன் பண்ணுற ரேடியோ டிவியில் ஒளி ஒளியும் தெரிலன்னா மொட்டை மாடிக்கு போய் ஆண்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணுறது. விரல சுற்றி டயல் பண்ணுற கருப்பு ஃபோன். இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பே இல்லைல்ல. போகலாம் இல்லை, மாறிடுச்சு. ஐபாட்ஸ், ஐஃபோன்ஸ், எக்ஸெட்ரா. ப்ராக்ரஸ் பேபி. என்ன ப்ராக்ரஸ்? அப்போ நிலா சோறு, பாட்டி சொல்கிற கதை, ஆங்கிலமே கலப்படம் இல்லாத தமிழ், குருவி சத்தம், இதெல்லாம் எங்கே போச்சு? எவல்யூஷனோட அடுத்த கட்டமாக காணாம போச்சு. என்னத்த எவல்யூஷனும்? நம்ம அடையாளத்தை நாமளே மறக்கிறது. எப்படி பரிணாம வளர்ச்சி ஆகும்? ஓகே டைகர், காம் டவுன், யூ வின். வா. சிவா, உன் நாஸ்டால்ஜியா அப்புறம் வச்சுக்கலாமா? லேட் ஆச்சுன்னு விரேஜ் ஆஃபீஸர் கிளம்பிட போறாரு. எங்க அம்மா தினம் இங்க தான் வந்து தண்ணி எடுப்பாங்க தெரியுமா? வாட் தி ஹெல், இவ்ளோ தூரம் நடந்து வருவாங்களா? அப்பதான் எங்க ஊருக்கு பைப்லைன் வந்தது. ஐயா, என் பேர் குமாரசாமிங்க, வடுகப்பட்டியில இருந்து வரேன். நம்ம ஊருக்கு ஏதோ வாட்டர் பைப் கனெக்ஷன் வந்ததா சொல்றாங்க. நம்ம வீடு மட்டும் லிஸ்ட்ல விட்டு போயிருக்குங்க. வாரியத்துல போய் கேட்டாக்க ஐயாவை பார்த்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி, ஒரு 5000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு போ, பண்ணிடலாம். ஐயா, பணம் எல்லாமே கட்டியாச்சுங்க.
ரேஷன் கார்டு மற்ற விவரங்கள் எல்லாமே இருக்கு பாருங்க. 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போங்க, உங்க வீட்டுக்கு பைப் லைன் வரும். அப்புறம் ரொம்ப நாளா எங்க அம்மா இங்க தான் வந்து தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஏன் போய் தொலைதுன்னு பணத்தை கட்டியிருந்தாருன்னா வீட்டுக்கே தண்ணி வந்திருக்கும். எங்க அப்பா ரொம்ப திட மனஸ்காரர், லஞ்சம் கொடுக்காம நேர்மையா வாழ்ந்தவர். சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் சிவா. இந்த ஊர்ல முத்துமாணிக்கம்மன் சொல்லி ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தால சார், அவரோட பேர் என்ன? அட, நம்ம குமாரசாமி பையனா நீங்க? ஆமா சார். உட்காருங்க, உட்காருமா. அப்பா எப்படி திரும்பி இருக்காரு? போன வருஷம் தான் ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டா சார். இறந்துட்டாரா? ஆமா. அடட, ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. ஆமா சார், எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது சார். ஒன்றும் இல்லை, தாத்தோட வீடு விற்கலான்னு வந்தோம். என் பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இதில் இருக்கு. அப்போட பழைய ரேஷன் கார்டும் இருக்கு. நான் தான் முத்துமாணிக்கத்தோட பேரன் அப்படின்னு உங்கள் கிட்டேந்து ஒரு லீகலர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் சார். கொடுத்துட்றேன், கண்டிப்பாக கொடுத்துட்றேன். சரி சார். நீ ஒரு 10000 ரூபா பணம் கொடுத்தேன்னா லெட்டரை கொடுத்துட்றேன். சார் எதுக்கு சார் 10000? எங்கள் தாத்தா இந்த ஊருக்காரரு, அப்பா நல்லா தெரியும், நீங்களே சொல்கிறீங்க. இல்லாதது ஒன்றும் கேட்கலையே சார். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கேட்கலையே தம்பி. எல்லாத்தையும் 5000 ரூபா கேட்குறேன், உள்ளூர்காரன், அதனால தான் 10000 ரூபா கேட்டேன். கொடுத்து கொடுத்துட்றேன். On the legend of Indian film industry director Mahendran sir, avarudaiya comments ah namma appa kekkalam sir. Tape recorder iPad ah maarnadhu, ootu veedu apartment ah maarnadhella perus illa, oodal olinjaadha munnera mudiyungra idea highlight. Hero nadichavar romba nalla pannirkar, paakka nalla smart ah irkar. All the best. Motta team ku enudaiya manapoorva வாழ்த்துக்கள். ஹர் பாகுபலி பார்த்து எடுத்தளவு சிரிக்கிறத. சிவா, கங்க்ராட்ஸ், தேங்க்ஸ் டா, சூப்பரா பண்ணீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ, உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு. ஐடியா மட்டும் தான் நான் கொடுத்தேன், கதை திரை கதை வசனம் எல்லாம் நீங்க தானே டைரக்டர் மேடம். நீங்க செம்ம அழகா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா 100 ஜென்மம் உங்கள் கூடயே வாழணும், இது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மொக்க டயலாகாக இருக்கலாம். பட் ஐ திங்க் ஐம் ஃபாலோயிங் லவ் வித் யூ. யோசிச்சு சொல்லுங்க.
வரவழியில் ஒரு ஆக்சிடென்ட். ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லிடணும், கிடைக்கிறது செல்போன் நம்பரா செருப்படியாங்கிறது ஆண்டவ முடிவு பண்ணிட்டோம். நீங்க என்ன இந்த பக்கம்? சரி வா இந்த பக்கம். இல்ல மேல ஐயோசி. ஓ நைஸ். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா குமண்ட் இருக்கடா. எனக்கே ஒரு வழியா இப்பதான் டிரான்ஸ்பர் கிடைச்சது. இந்த பக்கம் வந்தா வாங்க, இங்கதான் மேல எல்என்சி செகண்ட் ஃப்ளோர். ஓகேடா மேல வாங்க. பாய். ஓகேங்க. சாரி மச்சான், உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாம பேசிவிட்டேன். டேய் யாருனே தெரியல. ஒருவேளை கீதாவோட ஃப்ரெண்டா இருக்கும் போல இல்ல? ஏய் கீதாக்கு உடனே ஃப்ரெண்ட்லாம் ஏதுரா, ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அவளுக்கு. ம் சரி ஓகே வா. மச்சி ஹாய். ஏன் ஆள் எப்படி? டேய் பேசாம போய் உட்கார். ப்ளீஸ் வெயிட் சார். தேங்க்ஸ். டேய் இப்போவாது சொல்றா, எதுக்குடா எங்க கூட்டு வந்திருக்க? இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல ஒரு பெட்ரோல் பங்க் எடுத்து நடத்தலாம்னு இருக்கேன்டா. டேய் எனக்கு தெரியாம இத்தனை கூட எங்கடா பதுக்கி வச்சிருந்த? டேய் என்கிட்ட ஏதோ அவ்வளோ காசு. அப்பாவோட ஃப்ரெண்ட் ராம்நாதன் இருக்காரு, ஷோலிங் நல்லூரில் ரெண்டு கிரவுண்ட் இடம் கொடுக்குறாரு. 20 வருஷம் லீஸ் தான், எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கும் என் மற்ற செலவுக்கெல்லாம் சேர்த்து பேங்க்ல ஒரு லோன் போடலான்னு இருக்கேன்டா. ஏண்டா லேண்டும் உந்து இல்லை, காசுக்கும் பேங்க்ல லோன் போடலான்ற, இதெல்லாம் ரிஸ்க்காக தெரியலையா உனக்கு? ரிஸ்க்னு பார்த்தா எல்லா பிஸ்னஸ்லையும் தான் ரிஸ்க் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. சர்ஜரிக்கு கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சு. அப்பா விஆர்எஸ் வாங்கி அதுவும் பத்தாம அங்கே இங்கே கடனை வாங்கி ஒரு வார்த்தை கூட சொல்லடா என்கிட்ட. இது எல்லாத்தையும் அவங்க குழியை வச்சு கஷ்டப்படுறாங்க. இது எல்லாத்தையும் மாதம் மாதம் சம்பளத்தை வாங்கி தான் கட்டணுன்னா சத்தியமாக என்னால் முடியாது. சரிடா, திடீர்னு உனக்கு பொறுப்பு வந்துருச்சுங்கிறனாலாம் பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டாங்களே? அது எனக்கும் தெரியும், நான் ஏற்கனவே பேங்க்ல பேசிட்டேன்டா. சூப்பர் மச்சே, பிசினஸ் மேன் ஆகிட்ட, அப்படியே அஞ்சு காத்தம்னு செட்டில் ஆயிடு. டே நீ வேற சும்மா. அப்படி இல்லை மச்சே, அவங்க கூட ஆட்ல நடிச்சு டக்கரி டக்கரு டாப் டக்கர்னு டிவியை திறந்தாலே ஓ மூஞ்சி தான் வரணும். ஓகே சரி, ட்ரீட் எங்க? ட்ரீட் தானே வச்சா போச்சு. ஆட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பைக் இருக்கு, போய் எடுத்து வந்து ட்ரீட். டேய் போலீஸ் ஸ்டேஷன்ல போனாங்க, வீட்ல திட்டுவாங்க, நான் போக மாட்டேன். சரி போடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் போய் எடுத்து வா. நீ என்ன மாட்டி உற? ஐயோ
யூ ஆர் டன் வித் இட். தேங்க்ஸ் டாக்டர். எப்படி ஆச்சு சிவா? வரவழியில் ஒரு ஆணி குத்தி கிழிச்சிச்சு டாக்டர். 2 இன்ச்சில் உயிர் தப்பிச்ச. இன்னும் கொஞ்சம் டீப்பாக கட் ஆயிருந்தது, ரொம்ப சீரியஸ் ஆயிருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர். சாரி உங்களை இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. பரவாயில்ல, உள்ள வாங்க. ஒரு விஷயம் பேசணும். அது மேல என்ன, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, உட்காருங்க, நோ ப்ராப்ளம். கேட்குறேனே, தப்பா நினைக்காதீங்க. உங்க பையன் எப்படியா இருந்தாலும் சொல்ல முடியுமா? அவர் என் சன்னே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ரோடு ஓரத்தில் அடிபட்டு கிடந்தாரு. எந்த வண்டி அவரை இடிச்சிட்டு போச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஒருத்தர் அவருக்கு ஹெல்ப் பண்ணலை. பாவம், அப்படியே ரோட்ல கிடந்தாரு, தலையில எல்லாம் ஒரே ரத்தம். ரவி, யார் இப்படி இடிச்சிருக்காங்க? கொஞ்சம் கணத்திறந்து பாரு, கொஞ்சம் கணத்திறந்து பாருவா. என்ன அப்படி நிக்கிற, தூக்கு. இல்லை மேடம், ஏதோ கேஸ் கேஸ் ஆயிடு போது, பிரச்சனை ஆயிடு போது மேடம். என்ன பேசுற, மூச்சு இருக்கு, பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல், தூக்கி போயிடலாம், தூக்கு தூக்கு, 5 நிமிஷம் தான். அப்படியே என் கார்ல தூக்கி போட்டுட்டு பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அவர் எப்பவாவது சரியாயிடுவாரு, அவரை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். ஓ, அந்த கேஸா? ஆமா. அதுக்காக நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா, ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சோமா, அப்படின்னு போய் உங்க வேலையை பாருங்க. சார், அந்த பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இன்னும் அவன் யாரு என்ன ஐடென்டிட்டியா தெரியல. முதல்ல நீங்க யார், உங்களுக்கு எதுக்காக நான் பதில் சொல்லணும்? சமூக சேவகி, பேரு கௌரி திருச்செல்வன். ஓ, சமூக சேவகின்னா? உங்க வீட்டில் யார் சேவகம் பண்றாங்க? அதுக்கெல்லாம் வீட்டில் ஆள் வச்சிருப்பீங்கல்ல? பர்சனலாக அட்டாக் பண்ணா பயந்து விட்டுடுவேன்னு நினைச்சிங்களா? எங்களது வந்து இந்த என்ஜிஓ தோல், சொரணையே கிடையாது, பயம் அதை விட கிடையாது. அப்புறம் நாங்கள் வேற லெவலில் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரோம். என்ன பண்ணுவீங்க? ஹிண்டல் எழுதிங்களா? எழுதிக்கங்க. சார், எந்த காலத்தில் இருக்கீங்க? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி கவர்னர் ஆஃபீஸில் மனு கொடுத்தாலே அவர் பொறுப்போட பதில் சொல்லி ஆகணும். இந்த பையன் விஷயத்தில் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? இமெயில் அனுப்பிச்சிருக்கீங்களா? ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்களா? அவனை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலங்கிற விவரம் சொல்லலைன்னா சட்டப்படி உங்கள் மேலே கூட நடவடிக்கை எடுக்க முடியும். என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. 100 கோடிக்கு மேலே ஜனங்க வாழ்ற நாடு, எங்கே போய் தட எத்தலையில் மை போட்டு பார்க்கலாமா? ஆ, ஏதாவது விவரம் தெரிஞ்சா சொல்லி அனுப்புறோம். நீங்கள் இப்போ கிளம்பலாம். அன்னைக்கு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரெஜிஸ்டரில் கழுத்து போட்டேன். உங்கள் ஆக்சிடெண்ட் பற்றி டாக்டர் சொன்னார், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுரியில் யாருமே கிளைம் பண்ணாத அநாத பணமாக எரிஞ்சு போகிறத விட உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கட்டுமேனு அவரோட அம்மா நான் தான் யோசித்து இன்னொரு கையெழுத்து போட்டேன். ஏன், என்னாச்சு? யாரும் நான் தான் அவரை நினைச்சு என்ன கொலை பண்ண பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை, மர்டர்னு தோணுது. மர்டரா? ஐயோ, உனக்கு ஒரு முகத்தை கொடுக்கணும்னு நினைச்சேனே தவிர அந்த முகத்துக்கு பின்னாடி பிரச்சனை வந்து உன் தலையில் விழும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் என்ன செய்யணும் இப்போ? இதை பாருங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. அவர் பற்றி எதனா தெரிஞ்சா என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கு, இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுறீங்களா? நிச்சயமா, நிச்சயமா. எனக்கு என்ன சொல்கிறது, ஜாக்கிரதையா இருப்பா.
சொல்லுமா. சிவா, ஏன்டா வீட்டுக்கு இன்னும் வரல? மணி இவ்வளோ ஆகுது. வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சரி, என்ன சாப்பிட்ற? தோசையா சப்பாத்தியா? நான் வந்து சொல்றேன். ஹலோ சிவா. சரி, வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதையாவது சொல்லு. நான் சொல்றேன். ஹெல்மெட் வாங்கினாலே பத்து வாட்டி போட்டு பார்த்து வாங்குறான். இப்படி யார் மூஞ்சே மாட்டிட்டு வந்து படாத பாடு போட்டுட்டு இருக்கிற? இதுக்கு நீ இந்த தீஞ்ச மூஞ்சோடய இருந்திருக்கலாம். யாரும் தெரில, எதுக்கு துரத்துறானுங்கன்னு தெரில. அம்மா தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுண்ணா, இதெல்லாம் முடிகிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போறதா இல்லடா. ஏய், நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்ட, அவனுக்கு ஒன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு உன் வீடு நினைச்சு என்ன போட்டு விழுத்தானுங்கண்ணா? செல்ஃபிஷ் டானி, உன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், நான் நாசமா பண்ண பரவாயில்லையா? டே, அப்படி குடிக்காதடா, தலைவலிக்க போகுது. ஒன்னால எனக்கு தலையா இருக்குமான்னு தெரியல, தலைவலியும். டே, ஐயோசி போயிருக்கும் போது லிஃப்ட்ல ஒரு பொண்ணு என்ன தெரிஞ்ச மாதிரி வந்து பேசினால. ஆமா, குறைக்கட்டும். அவகிட்ட கேட்டா இவனை பத்தி எதனா தெரியுமோ? சூப்பர் ஐடியா மச்சி. என்ன சாப்பிட்றீங்க? பபிள் கம். தோ அதை விடுங்க. ஆக்சுவலா கடைசி அவனை எங்க பாத்தீங்க? அதான் அன்னைக்கு லிஃப்ட்ல பார்த்தோமே. அதுக்கு முன்னாடி. இதை நீங்கள் அவர்கிட்டே கேட்கலாமே. அவனுக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டான். ஓ மை காட், அன்னைக்கு உங்களை மீட் பண்ணது கூட தொடையில் தான் எழுதி வச்சிருக்கான். நீங்கள் வேணா பார்க்குறீங்களா? வேணா வேணா வேணா. இல்லை, தொடையில் தான். இல்லை இல்லை, நான் ஆக்சுவலாக இவரை ஒரு தடவை திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது ட்ரெயினில் மீட் பண்ணேன்.
அப்போ இவர் கூட பேசிட்டு இருக்கும்போது இவர் பேரு சக்தினும் நேட்டிவ் திருச்சி பக்கத்துலன்னு சொன்னாரு. வேற எந்த டீடைல்ஸும் இவரை பத்தி எனக்கு தெரியாது. ஆக்சுவலா இது போதுங்க, நான் இதை வச்சே இவனுக்கு பழசியெல்லாம் ஞாபகப்படுத்திடுவேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே, பை. ஹலோ, நான் சிவா பேசுமா? டேய் சிவா, ஏன்டா நைட் எல்லாம் வீட்டுக்கு வரல? எங்கடா போயிட்ட? அம்மா, நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் அர்ஜென்ட்டா இப்ப திருச்சி கிளம்புறேன். நீ கீதா கிட்ட என் ட்ரெஸ்ஸும் என் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மட்டும் கொடுத்தனுப்பு. நான் வந்து உங்ககிட்ட எல்லாமே சொல்றேன். சரியா? எதுக்குடா? அம்மா, இப்போ என்கிட்ட எதுவுமே கேட்காத. ஆ, ப்ளீஸ், பை. சிவா! எப்பா, சிவா மூஞ்சல சக்தி, நமக்கு ஒரே ஒரு பேர் தான்டா தெரியும். அதை மட்டும் வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய திருச்சியில் எப்படா அவனை கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபேமிலி சாங் ஏதாவது பாட போறியா? அப்படின்னா கூட அவங்க ஃபேமிலிக்கு சாங் இருக்கான்னு தெரியலையே. இவ்வளோ போ. ஆமாம் ஆமாம், 24. டே, ஒன்றுமே கிடைக்காம இருந்ததுக்கு இப்போ ஒரு ஊரும் சத்தியங்கிற பேரும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அந்த ஊரில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சா சத்திக்கு தெரிஞ்சவன் எவனாவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பேசுவான்ல? பேசினாங்கன்னா ஓகே, இந்த கத்தி படத்தில் விஜய் சார் சுடுவாங்களே, அப்படி சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? கரெக்டா, சென்னைக்கே போட்டு தள்ள ஆள் அமைச்சவன் சத்தியோட சொந்த ஊருக்கு அனுப்ப மாட்டானே என்ன? அவனுங்கள ஒருத்தனை பிடிச்சி நீங்க தேடுற ஆள் நான் இல்லை, ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி புரிய வச்சா நம்ம பிரச்சனை முடிஞ்சதுல்ல? கக்கூஸ் நாதத்துக்கு பயந்து கூவத்துக்கு போலான்ற, நான் வரலப்பா, என்ன விட்ரு. டே, ட்ரெயின் ஃபுல் ஸ்பீடில் போகுது, அப்படியே குச்சிரு. ஏய், சரி விடு, இங்கே போகிற உயிர் அங்கே போய் போகுது. ஏய், யாரா நீ? பொண்ணுங்களா இருக்காங்க, நீ இப்படி அறநிர்வாணமாக போயின்னு இருக்க, எங்கே போகிற? நீட் எக்ஸாம் எழுத போறனா? அதுக்கேற்ற காஸ்ட்யூம் தான். டே, ஷார்ட்ஸ் மட்டும் ஏண்டா போட்டிருக்க? அது அங்கே போனே ஒத்துருவாங்க மச்சி. சரி, எங்கடா எழுத போகிற? திருவாண்டூர். ஏன், நம்ம ஊரில் இடம் இல்லையாம்மா? தமிழ்நாடு எதுனா இடம் இருக்குது பத்தியா? நம்ம ஊரில் சாராய கூட துறக்கத்துக்கு தெருக்கு தெரு இடம் இருக்குது, எக்ஸாம் எழுதா இடம் இல்லையா? ஹலோ, இந்தாட்டி நான் கன்ஃபார்ம் பாஸ். ஆல் தி பெஸ்ட்டா. ஹே சிவா, வாட் எ சர்ப்ரைஸ். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண ஒரு வாரமா ட்ரை பண்ண, நாட் ரீச்சபிள் னு வந்தது. யூ நோ வாட், நம்ம ஷார்ட் ஃபிலிம்க்கு யூடியூப்ல 7 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஹே, கங்க்ராச்சுலேஷன். அதாடி என்ன உடம்பி, அர அங்கங்க பச்சை நிரம்பி, இது கூட தான் 10 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. என்ன அதுக்கு? எனக்கு டைரக்ஷன் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க உட்காரு. வணக்கம்மா, வணக்கம்மா. ஆ, வணக்கம்மா. சார் யாரு தெரியதா? ட்ரெயின் லெஞ்சு வர பாக்குறீங்களே? சார் தான் எங்க ப்ரொடியூசர், அவர் ஊர் தோரையூர், அங்க தான் லொகேஷன் பார்க்க போறோம். ஆமா தம்பி. சார், திஸ் இஸ் சிவா. இவர் தான் என் லைஃபே மாத்தினவர், இவரால தான் டைரக்டரே ஆனேன். தம்பி, ஹீரோ சொல்றதால தான் பண்ண ஓகே பண்ணம்பா. ஆனா இது என்னன்னா லீனியர் அன்லீனியர்னு என்னென்னவோ சொல்லுதுப்பா, ஒண்ணுமே புரியலப்பா. பருப்பு வித கசவது திரும்ப வருமானு தெரியலப்பா. தம்பி, நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச அன்பே படத்தை 50 வாட்டி பாத்திருக்கேன்பா. தூக்கத்துல போய் கட்டோட சும்மா கட கட கடன்னு கதை சொல்லுவோம்பா. சிவா பிரச்சனையே, இவர் இன்னும் 1970s இருக்காரு, அதுக்கப்புறம் சினிமா எவ்வளவு மாறிடுச்சு, கொஞ்சமாவது ட்ரெண்டுக்கு வாங்க சார். சரிமா, ஆனா ட்ரெண்ட் ட்ரெண்ட் சொல்லி கலைஞத்தை கிளைமாக்ஸ்லாம் வைக்காத சொல்ல வரேன். தம்பி, நீங்களே சொல்லுங்க தம்பி, கிளைமாக்ஸ்லாம் எப்படி இருக்கணும்? ஒரு ஹீரோ புழுதி பறக்க சண்டை போட்டு வில்லனை கொண்டாதான் ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அடிப்பாங்க. அதோட போய் சக்சஸ் பார்ப்பலாம், அப்பதான் துட்டு வரும். அண்ணே, நல்ல எம் மாதிரி பேசுறீங்க, மாசா பேசுறீங்க சார். நீங்க எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தா கூட ஒருத்தனை கையால் அடிச்சு கொள்ள முடியுமா சார்? அதுக்கு எவ்வளோ பர்சன்ட் சான்ஸ் இருக்கு? ஆனால் நான் ஒரு நாவலில் படிச்சிருக்கேன் சிவா, அதுதான் என் படத்தோட கிளைமேக்ஸ். எப்படி டிஃப்ரெண்ட்ங்கிற ட்ரக்கை ஒருத்த உடம்புல ஜாஸ்தியாக செலுத்தினா ஆட்ரினன் ஜாஸ்தியாக செத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஒரு ட்ரேஸும் தெரியாது. பேஷண்ட்டை ஸ்டேபிளாக வச்சுக்க ஹாஸ்பிட்டலே அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆட்ரினன் அளவுக்கு மேலே இன்ஜெக்ட் பண்ணால் கண்டிப்பாக செத்துருவாங்க, 100%. சார், நீங்கள் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு பேசுங்க. படத்தை பார்த்தா நான் பேசணும்னு தெரியலையே. டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லைண்ணே, ஃபேஸ் டிரான்ஸ்பிளண்ட், அதாவது முகமாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம். இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே அல்டிமேட் சார் அஜித் மாதிரியா இருக்கான். யோ, உன கண்ணுன்னு தெரியாதா? இதுக்கு முன்னாடி தலை அஜித்தை நீ பார்த்ததே இல்லையா? இந்த ட்ரெயினில் உனக்கு நான் தான் கிரிக்கெட் தெரியலனா? யோ பருப்பு, பருப்பு ஆரம்பனால நல்ல புத்திசாலியா இருக்கீங்க என்ன? உங்களுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்னா தெரியுமா? தெரியும்பா. அது மட்டும் எப்படி தெரியும்? அதுதான் கஜினின் ஒரு படம் வந்துச்சுல, இதுக்கு தான் எந்த படமும் வரலையா, அப்புறம் நான் எப்படி தான் வருது? கரெக்ட், சூப்பர். ஹலோ, நம்மளை தேடுறவங்களை கண்டுபிடிச்சாலும் நம்ம சொல்றத நம்புவாங்களாங்கிற சந்தேகம் தான்டா.
ஒன்றும் சும்மா காம்படிஷன் ஜெயிச்ச அன்னைக்கு நான் சொன்னல அது என்னாச்சுன்னு கேட்டேன். உன் கூட ஒரு 100 வருஷம் வாழணும்னு தோணணும், நம்பிக்கை வரணும்ல, அந்த நம்பிக்கை உன் முகத்தை பார்க்கும்போது வரல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது யாருன்னா பார்த்தாங்கன்னா பையன் அழகாக இருக்கான், ஒன்று தான் கொஞ்சம் சுமாராக இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஸோ வேணாம், ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ம் நீங்கள் அப்படி சொன்னதில் எனக்கு எந்த கோபமும் கிடையாது. இதே நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு இப்போ புரியுது. என்னைக்காவது ஒரு நாள் அவரை பார்த்தா கண்டிப்பாக சாரி கேட்பேன். அப்போ என் கிட்ட தான் சாரி கேட்கணும். பேர் சக்தி, நான் தான் சக்தியை நினைச்சு ஏதோ ஒரு காரணத்துக்கு என்ன துரத்திட்டு இருக்காங்க. அவன் யாரும் தெரிஞ்சுக்க தான் திருச்சிக்கு போயிட்டு இருக்கேன். நடா மருத்துவ முத்தம்மா, ஒரு நிமிஷம் இருமா, திருப்பி குத்துறேன். என்ன இங்க என்ன பிரச்சனை நடந்துனுக்குது? எனக்கு அங்க படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. யாரோ அருவாள் எடுத்து வெட்ட வர மாதிரி இருக்குன்னு பயத்துல அடிக்கடி ஒன் பாத்ரூம் போயின்னு இருக்கேன். இத்தனைக்கும் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் நீ இங்கே ஒரு பொண்ணை கட்டி பூச்சின்னு இருக்க. உன் ஃப்ரெண்டு எங்கம்மா? அதை சொல்கிறது கூட உனக்கு டைம் இல்லை. இப்போதான் ப்ரொடியூசர் கால் பண்ணார், 1 hour கார் அமிச்சறாராம், நம்மள லொகேஷன் பார்க்க அதை யூஸ் பண்ணிக்க சொன்னாரு. ஜிஜியோ இந்த ரூம் எடுத்துங்க, நானும் இவளை வேணா அந்த ஆப்போசிட் ரூம் எடுத்துக்கறோம். நம்ம என்ன ஹனிமூனுக்கு வந்திருக்கோம்? அவளே ஓகேன்றா, உனக்கு என்னடா? டேய், இந்த ஊர்ல இருக்க ஆர்டிஓ ஆபீஸ், ஆதார் ஆபீஸ், மொத்தம் எல்லா ஆபீஸ்லயும் என் போட்டோ காமிச்சு என்ன கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு. நான் நிறைய கூட்டம் இருக்கிற இடமா போய் எவனாவது என்கிட்ட வந்து பேசுறான்னு பாக்குறேன். ஏய், அவன் ஏதாவது ஊர்ல கடகடா வாங்கி வச்சிருக்க போறான்டா, புடிச்சு அச்சிட போறாங்க பாத்து. ஏதாவது க்ளூஸ் கிடைச்சதா? சிவா, எனக்கு ஒரு ஐடியா. உன் ஃபேஸ்னால தானே உன் துரத்துறாங்க. பேசாமல் எதுவும் ஃபேஸ் இல்லை, ஆக்சிடென்ட் ஆனது, ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஃபேஸ்புக், ட்விட்டரில் அப்லோட் பண்ணால் உன்னை துரத்துறவங்க பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? ஏய், நல்ல ஐடியாடா. ஏற்கனவே நமக்கு தேவையில்லாத பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இல்லை இன்னொரு ஒரு பிரச்சனையா? ஏ, அப்படி பிரச்சனை வந்தால் நான் போலே அட்மின் தான் போட்டான்னு சொல்லுவோம். இப்போ அதான் ராஜா ஃபேஷனு. இப்பெல்லாம் கண்ட கருமாந்திரம்லாம் ட்ரெண்ட் ஆகுது. நீ எடுத்த ஷார்ட் ஃபிலிம் கூட ட்ரெண்ட் ஆச்சு இல்லை? டே இல்லைம்மா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சரி நீ சொல்லு, நான் வீடியோ எடுக்கிறேன்.
என்ன பாருங்க சார், சார் அப்பதான் சொல்றதை கேளு. எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா என் பேச்சு கேட்க மாட்டேங்குமா? கை காட்டுங்க. சும்மா காய்ச்சல் தான், ஊசி போட்டா சரியாயிடும். சரியா? சரிமா. இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. என்னதா இருக்கா? சிவா என்ன ஆச்சு? யாருன்னு தெரியல, ரோட்ல போயிட்டு இருக்க போய் தெரியாம இருக்கிற பிரச்சனையில ஆக்சிடென்ட் இருக்கானே, செத்து போயிட்டேனா தெரியலடா. சிஸ்டர், டாக்டர் லட்சுமி அர்ஜென்ட்டா ஓடி வர சொல்லுங்க. It's a head injury and mild concussion. So anything could be taken only after 24 hours of observation. I think you'll have to wait. Agrotech. In our team order 9 months project. இதோட end users பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல இருக்க farmers. And the key features of Agrotech are smart irrigation methods with minimum usage of groundwater, alert messages with weather predictions, video tutorials by experts for effective crop management. எதா புரிஞ்சதா? Did you understand anything? ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து நடிக்கிறியா? மொட்டை. Just kidding. You continue. Maya. பேசிக் கூகுள் மேப்ஸை கஸ்டமைஸ் பண்ணி ஹைட்ரோஜியோலஜிக்கல் மேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது மூலமாக ஃபார்மர்ஸ் அவங்களோட ரிஜிஸ்டர்ட் லேண்டோட கிரவுண்ட் வாட்டர் அவைலபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆப் யூஸ் பண்ணி விவசாயிங்க அவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்களே விலை நிர்ணயம் பண்ணலாம். ஸோ இதனால் நம்ம ஊர் மாதிரி மிடில் மேன் லாபம் சம்பாதிச்சு போவான்ல, அது நடக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லாபம் கிடைக்கிற தொழிலாக விவசாயம் மாறுறதுனால கடன் வாங்க மாட்டாங்க, கடன் வாங்காததுனால தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எஸ், நம்மளோட 9 மாதம் உழைப்பு ஒரு நாட்டோட விவசாயத்தை தீர்மானிக்கும். தேங்க்யூ. Great job, Shakti. Thanks. நானும் பண்ணேன். Great job to you also. அவங்களும் பண்ணாங்க. I mean, great job to you as well. ரெண்டு நிமிஷம் எல்லாரும் வெளில வெயிட் பண்ணுங்க. We'll get back to you. Parthiv. Hi, Chandru. How's it going? Everything is perfect, man. All right. அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களா? ஆ, ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நோ ப்ராப்ளம். யா. ஓகே தென், நாங்க பாத்துக்கறோம். ஓகே. Keep me updated. சந்திரு, சக்தி, காலையில 11:00 ஆபீஸ் வரீங்க. ஈவினிங் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? 8 p.m. ஆனால் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கரெக்டாக தான். அது ஓகே. ஆஃபீஸ் இன்டர்நெட்டில் யூடியூப் பார்க்க வேண்டியது, ஃபுட் கோர்ட்டில் பொண்ணுங்களோட மணிக்கணக்காக டைம் பாஸ் பண்ண வேண்டியது, ஆஃபீஸ் ஃபோன் கூட பார்க்காம பர்சனல் கால்ஸ் பேசுறது. நம்ம என்ன ஸ்கூல் ஏச்சந்துரு இருக்கோம், யூடியூப்பை பார்க்குறேன், பொண்ணுங்க கிட்ட பேசுகிறேன்னு? இதெல்லாம் ஃபால்ஸ் அக்யூசேஷன், உங்களுக்கும் தெரியும். நீங்கள் கொடுத்த டெட்லைனுக்கு முன்னாடி ஓவர் டைம் ஒர்க் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? சக்தி, யூ பீன் சாக். உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு. சார், திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஃபேர். பிரசன்டேஷன் அப்போ கிரேட் ஜாப்ல சொன்னீங்க, ஒரு ப்ரையர் நோட்டீஸ் கூட கொடுக்காம. என்னங்க அன்ஃபேர்? உங்களோட சேர்த்து இன்னைக்கு 100 பேரை டெர்மினேட் பண்றோம். இது யூஷுவலா பண்ற ரோல் நார்மலைசேஷன் தான். ஈவினிங் 5 PM இஸ் யுவர் டெட்லைன். அதுக்குள்ள ரிசைன் பண்ணிடுங்க. ஐடி கார்டு சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஹேவ் நோ அதர் கோ. ஐடி கார்டு எடுங்க சார். இந்த ஃபேமிலி இதல தான் செட்டப் பண்ண இருக்கு. ப்ளீஸ் சார், ஃபோன் கிரியேட் அப் ஃபர்ஸ்ட். ஐடி கார்டு கொடுத்துக்கலாம் சார். ப்ளீஸ் சார். ஏய், என்னாச்சு? வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? டேய், இப்போ தான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம். நியாயமாக பார்த்தா அவனுக்கு அப்ரைசல் ஐக்கு தானே கொடுக்கணும். அவனுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நான் பண்ணி நினச்சிக்கிட்டானுங்களா? நான் சந்திரிட்ட நான் பேசுகிறேன், நீ டென்ஷன் ஆகுது. ஓகே, நான் பேசுகிறேன். என்ன சாமி, கம்பெனியில் கார் கொடுத்துருக்காங்களா? என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க? ஐடி கார்டு கூட என்ன வேலையை விட்டு தூக்கிருக்காங்களா? அது நீ வந்து சொல்கிற, அவங்களை கூப்பிடு. ஐ வாண்ட் டு டாக் டு தி மேனேஜர். எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் என்னால் கொடுக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. டெர்மினேட்டட். செக்யூரிட்டி, கிளம்பு கிளம்பு. ஹலோ சாமி, சொல்லிட்டே இருக்க புரியல. நீ தான் சொல்ற, நான் போக மாட்டேன். மேனேஜர் கூப்பிடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம். எல்லாம் வெல்ல வந்து பேசிக்கலாம். ஏய், இங்க பாரா. ஏய் வாயா. Thank you.
மூணு வருஷமா ஒரே டீமா ஒன்னா பழகினவங்க அவங்களே நம்மளை கழுத்த பிடிச்சி வெளில தள்ள வச்சிட்டாங்களடா. அவர் கம்பெனி அவர் கம்பெனின்னு அவர் கம்பெனி. அடுத்த மாசம் டியூ நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏய், என் சனியை பிடிச்ச கிரெடிட் கார்டில் 95,000 பாக்கி இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஃப்ரெண்டு எக்ஸகனில் டீம் லீடா இருக்கான். நம்ம மூணு பேருக்கு போய் நான் வேலை கேட்கட்டா? தேவையில்லடா. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வெள்ளக்கார கம்பெனி கூலி வேலை பார்த்துட்டு போறோம்? இதுக்கு தான் நம்மளை பெத்து போட்டாங்களே என்ன? ஆனால் வேற என்ன பண்றது? நம்மளாம் சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ படிச்சுட்டு ஐடியில் வந்து விழுந்தவங்க கிடையாது. படிச்சது பி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கோடிங் விட்ட வேற என்ன தெரியும் நம்மளுக்கு? நமக்கு அது மட்டும் தான் தெரியுமா? நல்ல யோசி. ஏய், யோசிக்கிற நிலைமையிலாட இருக்கோம். வேலையை விட்டு அமைச்சிருக்காங்க. ஒரு வருஷமா அந்த அக்ரோடெக் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சிருக்கோம். நெதர்லாந்து விவசாயம் தானே தூங்கினா கூட ஞாபகத்துக்கு வருது. இந்த நாலேஜ் நமக்கு இருக்குல்ல? எது நெதர்லாந்துல என்ன விளையன்ற நாலேஜா? எதுக்கு இன்னும் நெதர்லாந்து பத்தி யோசிக்கிறோம்? நம்ம ஊர்ல விவசாயம் பண்ண என்னெல்லாம் தேவையோ அதை பத்தி யோசிப்போம். என்னடா சொல்ற? எங்க ஊர்ல 5 ஏக்கர் நிலம் இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் விவசாயம் பண்ண போறேன். இப்போ ஆரம்பிக்கலாமாயா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆள்காட்டி வேறல கரப்படுத்தினா மட்டும் எந்த அளவு நடக்காது. களத்துல இறங்கி வேலை செய்யணும். கரெக்டு தான், கேட்கறதுக்கு நல்லதான் இருக்கு. எவனோ ஒரு ஃபாரின்காரன் கிட்ட எதுக்கு வேலை செய்யறோனே தெரியாம செய்யறதுக்கு நம்ம நிலத்துல நம்மளே முதலாளியா இருந்துடலாம்ல. அரிசி மூட்டை தம்பி நீ தானடா? வணக்கம் ஆண்டி. இவனு நானும் ஒரே நாள் வேலைக்கு சேர்ந்து எனக்கு சேர்ந்து வேலை போயிடுச்சு. ஐயோ, உனக்கும் வேலை போயிடுச்சாப்பா? ஆமாம். அப்பா கிட்ட சொன்னியா? அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. நீ ஏன் போய் நல்ல புத்தியில் இருக்கும்போது சொல்லிடு, நான் பேசினா காட்டு கத்து கத்துவாரு. என்னப்பா இந்த தடவை எத்தனை நாள் லீவு? இதே வேலை கொஞ்ச நாள் இருந்துட்டு போப்பா. நம்ம நிலத்துல விவசாயம் பண்றதா இருக்கேன். உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சா இதே திருப்பி இந்த சேத்துக்கு வரேன்ற? இது வெறும் சேர் இல்லப்பா, சுரங்கம். நான் ஐடி வேலையில இருக்கப்ப கூட வெளிநாட்டுல எது விதைச்சா எது வளரும் தெரிஞ்சுக்க நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு ஆப் டெவலப் பண்ணும். ஏதோ ஒரு நாட்டுக்காக பண்றத நான் ஏன் நம்ம ஊருக்காக செய்யக்கூடாது? பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. 70% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர். யூ ஹவ் ரெட் அபவுட் வெரைசான் பட் யூ டோன்ட் நோ அபவுட் திஸ். ஐ அம் டிசப்பாயிண்டட். டேய் கிறுக்கு பசங்களா, விவசாயம் பண்ணணும்னா தண்ணி வேணும்டா. அது இல்லாம தான் நானே நிலத்தெல்லாம் வித்துட்டு மெட்ராஸ் வந்து செட்டில் ஆகலாம் இருக்கேன். மெட்ராஸ்ல தண்ணி இருக்குன்னு யார் சொன்னா? மூலக்கட்ட பசங்களா? கவுன்சிலரே வந்து சொல்லியிருக்காரு நம்ம நிலத்துக்கு நல்ல விலை போகும்னு. நேத்துக்கு தான் வந்து 1,00,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. முட்டாத்தனமெல்லாம் யோசிக்காதே. தம்பி என் பேக் எடுத்துருவாடா. இல்லையா எனக்கு ரூம்லாம் வேணாம், நாங்க வேற எங்கேயா போய் விவசாயம் பண்ணிக்கிறோம். அந்த காப்பி அது கொடுங்க. கவுன்சிலர் வீடாடா? அப்பா இவ்வளோ பெருசு இருக்கு. பாண்டிச்சேரி சிஎம் வீடு கூட இவ்வளோ பெருசு இருக்காதுரா. இவரும் கூவத்தூர் போயிருப்பார்னு நினைக்கிறேன். உள்ளே போய் கோலா ஒன்று சாப்பிட்டு இடத்த பற்றி விசாரி. சொல்லுங்க. வணக்கம் சார். வா தம்பி. அப்பா அனுப்பிச்சாரா? ஆமாம். இப்போ தான் ஜோசியர்கிட்ட பேசினேன் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணலான்னு.
நாளானைக்கு அஷ்டமி நவமி வருதா அதனால நாளைக்கு வச்சுக்கலாம்ட்டார் சார் அத பத்தி தான் உங்ககிட்ட பேசிட்டு போலாம்னு வந்தேன் இப்போதைக்கு நமக்கு அந்த நிலத்தை விற்கிற ஐடியா இல்ல சார் அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம்னு சொல்லி உங்க அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் சார் தம்பி ஓ இடம் பெரிய ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போறாங்கப்பா அதனால பேமெண்ட் பக்காவா இருக்கும் இல்ல சார் இப்போதைக்கு விற்கிற ஐடியா இல்ல பிளான் மாறிச்சு சார் பிபி மாதிரி எடுத்து வாடி வேட்டை ஏத்துறதுக்கு ஆளை கூட்டு வந்து மிரட்டுறியா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சார் என் மூஞ்சி நல்லா பாருங்க இத பார்த்தா மிரட்டு மூஞ்சி மாதிரியா தெரியுது இந்த மறு வெஸ்ட் வில்லத்தனம் பண்றதுலாம் அந்த காலம் பவர் கிளாஸ் போட்டு பவரா வில்லத்தனம் பண்றது இந்த காலம் என்ன நைஸ் காமெடி சார் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் உங்க அப்பா ஒரு ஊர் தலைவர் அவரே காசை திருப்பி கொடுத்தாருன்னா மத்தவங்களுக்கு கெட்ட உதாரணம் ஆயிடும் அப்ப ஊருக்கு அமது பேர் இடத்தை விக்க மாட்டேன் இடத்தை திருப்பி கொடுங்கப்பா அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும் இப்போதைக்கு விக்கிற ஐடியா இல்ல சார் சக்தி நீ மகனால எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது ஊர் ஜனங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் பஞ்சாயத்தோட முடிவா இருக்கணும் ஆமா அதான நியாயம் என்னப்பா இத பாருங்க ஒரு ரெண்டு மூணு தலைமுறையா நம்ம ஊர்ல விவசாயமே இல்ல அழிஞ்சி போற விவசாயத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உயிர் தர போறோம் ஏப்பா ஊர் தலைவர் பையனுக்கு என்ன மூளை கலண்டு போச்சா கழுவே தண்ணி இல்லையா இவர் விவசாயம் பண்ண போறாரா முடியாதுன்னு நினைச்சதால தான் நம்ம ஊர் இப்படி இருக்கு இப்போ என்ன தண்ணி இல்ல அதான பிரச்சனை நம்ம கல்யாணி ஆத்துல தண்ணி இல்லாம பல வருஷமா வறண்டு போய் கிடக்கு நம்ம பேசிக் அடிப்படை வசதிக்கு கூட நம்ம ஊர்ல தண்ணி இல்ல அதே நம்ம ஊர் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க பூங்கடி ஆத்துல அதிக மழை பெய்யும் போதுல யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம உபரி தண்ணி அப்படியே கடல்ல கலக்குது அந்த தண்ணிய நம்ம ஊர் வழியா திருப்பி விடுறதா என் திட்டமே எனக்கு என்னமோ விடல பசங்க பேசுறது சரிப்பட்டு வரும் தோணல எப்படி தோணும் கடைசி 25 வருஷத்துல உங்க ஊர்ல யாரா விவசாயம் பண்ணி லாபம் சம்பாதிச்சிருக்கீங்களா வீடு வாங்கிருக்கீங்களா வீட்டை வித்திருப்பீங்க அதே நேரத்துல ரியல் எஸ்டேட் பண்றவன் மண்ணல்னவன் பார் வச்சவன் லாபம் சம்பாதிச்சிருப்பான் விவசாயம் பண்றவன் தற்கொலை பண்ணிட்டு இருப்பான் 10,000 கோடி ரூபாய் பேங்க்ல ஏமாத்திட்டு லோன் வாங்கினவன் ஃபாரினுக்கு அசால்ட்டா போயிடலாம் ஆனா 6,000 ரூபாய் பம்ப் செட்டுக்கு வாங்கினவன போலீஸ் வச்சு அடிப்பானுங்க இதெல்லாம் மாத்த முடியாதுன்னு இல்ல ஆனா மாத்தினா எங்க போய் கொள்ளையடிப்பானுங்க உங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு கார்பரேட் விவசாயம் பண்ண வைப்பாங்க அவன் தானே எலெக்ஷன் டைம்ல கோடி கோடியா கொட்டி கொடுக்குறான் ஆனா அவங்க எல்லாம் வேணா மாத்தாம இருக்கலாம் நம்ம நினைச்சா மாத்த முடியும் அதுக்கான பிளான் தான் எங்களுது உங்க எல்லாருக்கும் இப்ப இதை போட்டு காட்டுறோம் இதா பூங்குடி ஆறு அந்த ஊர் மக்களோட தேவை போக மீதி இருக்க தண்ணி மொத்தமா போய் கடல்ல கலக்குது அந்த ஆத்தோட பாதையில அதாவது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு காவா தோண்டி அந்த ஆத்து தண்ணிய நம்ம ஊர்ல ஓடுற கல்யாணி ஆத்தோட இணைச்சிட்டா இருக்கிற ஏரி கம்மாயில நிறைஞ்சி அந்த தண்ணிய நம்ம ஊர் விவசாயத்துக்காக பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணி கல்யாணி ஆத்து வழியா கடல்ல கலந்துரும் நாட்டுல 134 கோடி கன்சூமர்ஸ் இருக்காங்க இருந்து நஷ்டத்துல ஓடுற ஒரே தொழில் விவசாயம் தான் எங்க பார்த்தாலும் தண்ணி பஞ்சம் தண்ணி பஞ்சம் சொல்றாங்க அந்த தண்ணி பஞ்சம் தீரணும்னா மொத இந்தியால இருக்க நதிகளை இணைக்கணும் இதுதான் எங்களோட பிளான் இத மட்டும் பண்ணிட்டோம்னா நம்ம ஊர் விவசாயம் மழையை நம்பி இருக்காது நம்ம வேர்வ சிந்தி வெட்ட போற கால்வாவை நம்பி அதுல வருஷம் பூரா ஓட போற தண்ணியை நம்பி இருக்கும் இந்த திட்டம் நல்ல திட்டமா இருக்கேப்பா நம்ம எம்எல்ஏ சொன்னா அவரே செஞ்சிட்டு போறாரு கீச்சிருவாரு உங்க எம்எல்ஏ 50 வருஷமா உங்க எம்எல்ஏ நம்ம ஓட்டு போட்ட எல்லா எம்எல்ஏ நினைச்சிருந்தா காவிரி தண்ணி வாங்கி கொடுத்துக்க முடியாதா உங்க எம்எல்ஏ சொல்றீங்களே அவர் என்ன தொழில் பண்றாரு மண் அள்ளுறாரு நம்ம ஊர் ஆத்துல தண்ணி வந்துருச்சுன்னா நம்மளா விவசாயம் பண்ணிட்டோம்னா எங்க இருந்து போய் மண் அள்ளுவாரு யோ இந்த பொடி பசங்களை நம்பி போனீங்க நட்டாத்துல நிக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க இவனுங்க எல்லாம் தாலி கட்டாமலே ஒரே வீட்டுல ஒன்னா குடும்பம் நடத்தணுங்கயா இவனுங்க பேச்ச கேட்டு பின்னாடி போனீங்க கேவலப்பட்டு திரிவீங்க பேசாம பூரா நிலத்தையும் ஏட்ட வித்துட்டு துட்ட பாக்குற வழிய பாருங்க அதான் முறை 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரை பார்த்தது மாதிரியே இருக்குயா இந்த கிழவி சாகிறதுக்கு முன்ன நம்ம ஊரை மாத்தி காட்டுயா
ஐயா. என்னால முடிஞ்சது என் ஆசா. நல்ல ப்ராஜெக்ட். உங்களை மாதிரி படித்த பசங்க விவசாயத்தை கையில் எடுக்கிறது நல்ல விஷயந்தான். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் தான் முதல் கொஞ்சம் நம்பிக்கையாக பேசியிருக்கீங்க. யார் பார்த்தாலும் முதல்ல எதுக்கு ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னு பார்க்க முன்னாடி எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம்னு தான் பார்க்குறாங்க சார். அவங்கள மாற்ற முயற்சி பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் மூணு பேரும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாதீங்கப்பா. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது மட்டும் கண்டுபிடிக்க பாருங்கள். வேற என்ன சார், காசை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதை கேட்கவும் மாட்டுறாங்களே சார். ஏமா அது அவங்க எப்படி கேட்பாங்க? உங்களுக்கு தானே வேலை நடக்கணும். நீங்கள் தான் நேக்கா. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன மை ஏய் மண்ணுக்கு சார் அவங்களுக்கு சம்பளம்? ஏன்பா நான் அப்படி இல்லைப்பா. இதை பாருங்கள், தமிழ்நாடு வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் TWADன்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா என்னால் என் சைடில் என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணித்தரேன். தேங்க்ஸ் சார். இதை பாருங்கள், என்னால் முடிஞ்சளவு பண்ணிட்டேன். இவ்வளோ இவ்வளோ வண்டி ஓடுறதே பெரிய விஷயம். 60 வயசு கல்யாணம் பண்ணலாம், குழந்தை பெறணும்னு நினைக்கூடாது. ஆதார் கார்டு வந்தாலும் வந்தது, வயசு மட்டும் இல்லை எல்லா பர்சனும் மட்டும் தெரிஞ்சு போச்சு. சார் சார் சார், என் பேர் சக்தி. ஒரு மனு விஷயமா உங்ககிட்ட பேசணும். அட பாவீங்களா, ஆபீஸ் தான் வந்து உயிரை வாங்குவீங்க. இங்கேயுமே நீங்க ஆபீஸ்ல இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? இல்ல சார், நீங்க ஆபீஸ்ல பிஸியா இருப்பீங்க, வெளில வந்து பார்த்தா ஃப்ரீயா பேசலாம்னு. என்ன விஷயம்? பூங்குடி கிராமத்துல ரெண்டு ஆரணிக்கிறத பத்தி பேசினோம்ல சார், அது நாங்க தான். ஆரணிக்கிறது உங்க வீட்டு சாக்கடை அடைப்படுக்கிறது நினைச்சிட்டீங்களா? சும்மா விளையாடாதீங்க சார். எனக்கு புரியல, இதுல விளையாட என்ன சார் இருக்கு? அடுத்த தலைமுறை பஞ்சத்துல சேர்த்தா அந்த பாவம் நமக்கு தானே சார் வந்து சேரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க கூடாது தானே சார். இவ்வளவு போறாங்க. காரு புதுசா பழசு? இன்ஸ்டால்மெண்டா சிங்கிள் பேமெண்டா? கந்து வட்டி? ஓஹோ சார், அந்த NOC கொடுத்தீங்கன்னா எங்க வேலையை நாங்க பாப்போம். நாங்களாம் கந்து வட்டி வாங்க மாட்டோம். கவர்மெண்ட் சார் வந்துட்டியா, பேமெண்ட் வீடு தெரிய வரும். நீங்க எதுக்கு சார் வாங்க போறீங்க? எவனா கந்து வட்டி வாங்கிட்டு கொளுத்திட்டு சத்தால திரும்பி பார்க்க மாட்டீங்களா? பெட்ரோல் எவ்வளவு தருது சார்? நாங்க என்ன பேசுறோம், நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அந்த NOC என்ன சார் ஆச்சு? நீ கேட்கற சாதாரண விஷயம் கிடையாது, ஏகப்பட்ட பார்மாலிட்டிஸ் இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன அது காமெடி சார்? இது காமெடி இல்ல சார். பூங்குடி ஆற்றுல இருந்து கடலில் கலக்கிற 10 TMC தண்ணியை கல்யாணி ஆற்று வழியை திருப்பி விட்டீங்கன்னா 1000 குடும்பம் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கும் சார். அவங்க பொழப்பை பத்தி உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? எம்எல்ஏ அதிகாரிங்க நாங்கள் என்ன நாக்க வழிக்க உட்காந்துட்டு இருக்கோம். இதை ஏன் நீங்க பண்ணலன்னு ஊருக்கே தெரியும். அதுல நாங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, எங்க தேவைக்கு நாங்களே வேலை செஞ்சுக்கிறோம். ஆமா ஆமா, நீங்க பாட்டுக்கு காவா வெட்டுறேன் தண்ணி கொண்டு வரேன்னு உங்களே ஏமாத்திக்கிட்டு ஊரையை நம்ப வச்சு கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ப வச்சு கழுத்து இருக்கிறோமா? நாங்க என்ன அரசியலையா இருக்கோம் சார்? எங்க ஊர்ல விவசாயம் பண்ண தண்ணி தேவை, அந்த தண்ணியை நாங்களே கொண்டு வரோம்னு சொல்றோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். விவசாயம் மாடு சாணின்னு கேட்டாலே அருவருப்பா இருக்கு. நானும் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன்தா. இதுல எல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாத சென்டிமெண்ட்டை தவிர பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. எங்க அப்பா தா சாவறதுக்கு முன்னாடி சத்தியம் வாங்குச்சு, இந்த தொழிலுக்கு மட்டும் வந்துடாத வீணா போயிடுவேன்னு. விவசாயத்தை பத்தி யாராவது தப்பா பேசினா பொக்கு பொக்குன்னு மூஞ்சிலே குத்துனு எங்க அப்பா தான் சத்தியம் வாங்கிருக்கு. இப்படி சொன்னா உங்களுக்கு கடுப்பாவது இல்லை சார்? டேய் சுமார், டேய் நம்ம பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கோம், செத்து போன ஆயா கதையெல்லாம் பேசிட்டு இருக்காரு அவரு. சார் ப்ளீஸ் சார், பட்னியாக இருக்கிறவங்க முன்னாடி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு குப்பையில் கொட்டினா அது எவ்வளோ பெரிய குடும்பம் சார். அதை தயவு செய்து பண்ணாதீங்க சார். 1000 குடும்பம் விவசாயம் பண்ணி பிழைக்கலாம். அதுக்கு நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர ஊர் மக்களே காசு போட்டு வேலை பண்ணுறோன்றோம். கொஞ்சம் பெர்மிஷன் மட்டும் கொடுக்கலாம் சார் ப்ளீஸ். நீங்கள் என்ன சொன்னாலும் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பப்ளிக்கெல்லாம் பண்ண அனுமதிக்க முடியாதுங்க. வேணும்னா ஒரு மனு எழுதி கொடுத்துருப்போங்க, எல்லாம் ஒழுங்காக இருந்தால் கவர்மெண்ட்டே அது ப்ராப்பராக செய்யும். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ப்ரொசீஜர் பார்த்தா ஒயின் ஷாப்ல பார் வைக்க பர்மிஷன் கொடுத்துக்க. நீ காசு வாங்கி கொடுத்தீங்க, ஊருக்கு நல்லது பண்ணலாம்னு பார்த்தா காசு வாங்கி தான் கொடுப்பீங்களா? நீலா ஒரு ஆஃபீஸரா? யார்ட்ட வந்து என்ன பேசுற? ஓகே தானே பேசுற, உண்மையே தானே சார்? உங்களால முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாம ஏதாவது பேச வேணா சார். அதை மனு கொடுத்துருப்போங்கன்னு சொன்னல, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் சார், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவன் பேசுற ரூல்ஸ் மாதிரியாடா இருக்கு. ஆபீசர்ஸ்ங்கிற பேர்ல அல்பேங்க சம்பளம் போனஸ் அது கிடைக்கலனா ஸ்ட்ரைக். இது இல்லாம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா வேலை நடக்குமா? சை டேய், நம்ம ஊர்க்காரங்க தோக்கிறது ஒண்ணு புது விஷயம் கிடையாது. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு நம்மளும் தோத்துறோம்னு கை தூக்கலாமா? ஏய் ஏங்கிட்ட கோவப்பட்டு இருக்க? இவனுக்கு எல்லாம் செத்தாலும் பெர்மிஷன் கிடைக்காது. கிடைக்கும், கிடைக்க வெப்பேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? இவங்க ரெண்டு பேரும் சென்னையில ஒரு IT கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கானுங்க.
அங்கே இவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இந்த முட்டா ஜனங்க மைண்டில் வந்திருக்கானுங்க. இந்த விவசாயம் தண்ணி புரட்சி புண்ணாக்குன்னு மக்களை போட்டு குழப்பி அவனுங்க கிட்டே இருக்க பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இதுதானடா அவங்க பக்கா பிளானு. மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பூங்குடி வாட்டர் சர்வீஸ் சாரோட தான் 62 தண்ணி லாரி ஓடுது. ஊருக்கு நல்ல தண்ணி வந்துட்டா சாரோட தண்ணி கேன் பிஸ்னஸ் பொழப்பு நாரிடும் இல்லை. இதானே சார் உங்கள் பக்கா பிளான்? 62 லாரியா சார்? நீங்கள் இன்ஸ்பெக்டர் தானே, என்ன மாதம் ஒரு 50 ரூபா 60 ரூபா வாங்குவீங்களா? நாங்களும் ஐடி கம்பெனியில் அவ்வளோதான் சார் சம்பாதிக்கிறோம். ஆனால் எவ்வளோ வேலை செஞ்சாலும் மாதம் 4-5 பேங்க்கில் இஎம்ஐ தான் ஓடுது. உங்களுக்கு மட்டும் எப்படி சார் 62 லாரி ஓடுது? எவ்வளோ குடும்பத்தை அழிச்சிருப்பீங்க. தப்பு தண்டா போவது ப்ளீஸ் சார், நல்லா தெரிஞ்ச பசங்க சார். என்னடா முறைக்கிற? உன்னால் ஒரு 6 பேரை சுட முடியுமா, ஆனால் 7வது வரவன் உன்னை இங்கே எரிச்சு எல்லாரோட உயிர் பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. எல்லா படிக்கட்டும் ஏறி இறங்கியாச்சு. எல்லா கதவும் தட்டியாச்சு. ஒரு கதவும் திறக்கல. ஒருத்தரும் நம்மள மதிக்கல. அவங்க எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்காத இந்த போராட்டம். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் சாதாரண மக்களை திரும்பி பார்க்கணும்னா நம்மள தீ குளிச்சு சாவணுமா? இன்னும் எவ்வளவு உயிர் போகக்கூடாது? இவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டோம் நம்ம? ஆதார் கார்டு ஃபோன் நம்பரோட லிங்க் பண்றதுக்க
இல்லாம யாரு போய் பார்த்தா? இப்ப வரைக்கும் அவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேறியிருக்கா? ஆனா இதெல்லாம் என்ன தைரியத்துல பண்றாங்க? எதுவுமே பண்ணலனாலும் எலெக்ஷன் டைம்ல 1000 2000 நம்ம மூஞ்சியை தூக்கி போட்டா பல்லு அழிச்சு ஓட்டு போட்டுருவோம். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறது நம்ம கையில இருக்கு. ஊருக்கு ஒரு பிரச்சனைன உடனே நம்ம வீட்டுல இருக்க ஆம்பளைங்க பாத்துப்பாங்கன்னு விட்டுறாம நம்ம ஊர் பொம்பளைங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கை குழந்தை கூட கூட்டிட்டு இப்படி வெயில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஒரு பொண்ணு கண்ணடிச்ச வீடியோவை 10 நிமிஷத்துல 1 கோடி பேர் லைக் போடுறான். ஆனா விவசாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்த நம்மள திரும்பி பாக்கல. விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்காகவும் குனிஞ்சி குனிஞ்சி அந்த முதுகெலும்பே தேஞ்சி போச்சு. இந்தியால இருக்க எல்லா நதிகளும் விவசாயத்துக்காக இணைக்கிறோம். பல வருஷமா பேசி பேசி விவசாயத்தை கொண்டுட்டாங்க. 2 கிராமத்துல இருக்க 6 எனக்கு பர்மிஷன் கொடுங்க தான் இந்த போராட்டம். இது வெறும் ஆரம்பம் தான். போராடுவோமா? வணக்கம். கவலைப்படாதீங்க, நான் இருக்க உங்க பிரச்சனைக்கு. தம்பி வணக்கம், அதை கொடுப்பா. தம்பி, உங்களுடைய இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு மயில்வாகனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னையிலேருந்து இது தனி மனித போராட்டம் இல்லை. உங்க போராட்டத்துக்கு காக்கா கோகோ கட்சி முழுமையான ஆதரவு உங்களுக்கு கொடுக்குது, முழு மனதோட. சார், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு உண்டான போராட்டம். தயவு செஞ்சு இதை அரசியலாக்கிறாதீங்க. தம்பி, ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சி, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. போங்க சார். நான் பவர்ஃபுல்லான கட்சின்னு சொன்னேன். போன டே கூட்டம் கூட்டத்தில் வீரம் மகனே.
யோ கலெக்டர் ஆயா வரல அண்ணே உட்காருங்க அம்மே நீங்க சும்மா இருங்க நாங்க பாத்துக்குறோம் யோ ஆயா வரல அண்ணே சொல்றது கேளு உட்காருங்க உட்காருங்க போடுங்க போடுங்க சரி ஏய் ஆயா வரல சரி சரி புடிங்க சரி சரி ஏய் ஃபேஸ்புக் வாராளிகள் இருக்கீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸே எதுவும் தெரியறதில்ல இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு வெறும் பப்ளிக்கை ஜனங்களை கூட்டிகிட்டா எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் வந்துருமாங்க சார் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க நாங்கள் ஒன்றும் இங்கே டைம் பாஸ்க்கு வந்து போராடல சார் வம்சாவளியாக விவசாயம் பண்ணவன் நாற்று நடுறதை பார்த்து வாழ்ந்தவன் போய் வேறு தொழில் பார்க்க சொன்னீங்கன்னா எப்படி சார் போவான் அதே எதிர்த்து போராடினா பப்ளிக் நியூசன்ஸ்னு சொல்கிறீங்க எல்லா பிரச்சனைக்கும் ரோட்டில் வந்து போராடுற மாதிரி பண்ணதே நீங்களாம் தானே சார் அது மக்கள் போராட்டமாக இருக்கிற வைக்கல எங்கேருந்து பிரச்சனை வந்தது எங்கேருந்து வயலன்ஸ் வந்தது அதில் ஆதாயம் தேடி லாபம் சம்பாதிக்கலாங்கிற கும்பல் உள்ளே போனதுக்கப்புறம் தான் பிரச்சனையே உங்களுக்கு தெரியும் தான் அவங்கள பிடிச்சி உள்ளே போடுங்க அவங்க உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு பேசுங்க வெறும் மண்வெட்டியும் கடப்பாறையும் வச்சு நரி அணைக்க முடியாதுங்க பேசித்தான் முடிவெடுக்கணும் இப்படி பேசி பேசி பேசின்னு சொல்லி தான் நீங்களாம் ஒரு ஆணை அமைக்கிறதுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் கிரவுண்ட் பிளான் தெரியாமல் வெறும் மேன் பவரை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி செய்ய முடியும் ஏன் சார் தஞ்சாவூர் பெரிய கோயில் என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு தான் கட்டினாங்களா வெள்ளக்காரங்களா மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க சார் 80 டன் கல்ல எப்படிடா இவனுங்க கோபுரத்துக்கு மேலே எடுத்துட்டு போய் வச்சானுங்க நாங்க எடுத்தோம் கவுத்தோம் பண்ணல சார் எங்க கிட்ட ஒரு பிரசன்டேஷன் இருக்கு அது ஒரே ஒரு தடவை பாருங்க சார் ப்ளீஸ் நமக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு
வாடகைய போக்குறோமே, அவலாபத்தை ஏத்துறோமே. கார்பரேட் சீப் ரேட் சில அடிமத்தலைகளை செய்யதடா, நோட்டு கை நாட்ட ஒரு அட்ட பூச்சியா தின்னதடா. நானும் உன்னை ஜெயிச்ச ஒரு கூட்டமா கை குடிச்சுக்கோ. பேர் வேண்டாம், மதம் சாதி வேண்டாம், உசுர ஒன்னாக்கி காட்டு. கடவுளும் அந்த கவர்மெண்டும் ரொம்ப உசரத்தில் இங்க இருக்குப்பா. சேர்ந்தாதான் நெடுந்தூரம் கேட்கும் குரல நீ ஏத்தி காட்டு. மரம் செடி மனு சன மறுபடி விதைச்சிடுவோம். தட வந்தா ஒரே அடி நொடியில முடிச்சிடுவோம். தடி வச்சு தலை சிட நினைச்சிட சீரிடுவோம். கடல் கர சொல்லு கதை சரித்திரமாக்கிடுவோம். விவசாயி இல்லைன்னா என்ன கை விரிப்போம். ஏ அவமாக சொல்லாத தடுத்து தோல் முறிப்போம். காவேரி இல்லைன்னா தேவையில் நீர் எடுப்போம். அந்த ஸ்ட்ரெச்ச ஃபுல்லா கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். டு ஒன் திங். நவ ரெடி. யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் அண்ட் அந்த எச்ஆர் பண்ணாட கூப்டிருக்கு. சரி. இது ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஹலோ சக்தி. யா சந்திர, சக்தி பேசுறேன், சொல்லுங்க. ஒரு குட் நியூஸ், நம்ம கம்பெனியோட ரீகன்சிடரேஷன் லிஸ்ட்ல உங்க பேரை சேர்த்திருக்கோம். டிமோனிடைசேஷன் பண்ணிட்டீங்களா? இல்ல சண்முகம், ஒரு புது அமெரிக்கன் ப்ராஜெக்ட். உங்களை திருப்பி வேலை கூப்பிடுறோம். சம்பளம் வந்து $500,000 per annum. வாவ், போய் தானே சொல்றீங்க. இல்ல நிஜமா, உங்க ரெண்டு பேருக்குமே 500,000 தான் சம்பளம். அப்ப மாயாக்கு? மாயாக்கும் அதே சம்பளம் தான். அவங்க ஆயாக்கு? வாட் வாட் நோ நோ சம் கிராஸ் டாக் அண்ட் ஆல். சார், சக்தி வாண்ட் டு சே சம்திங். சந்து, எங்களை வேலை விட்டு தூக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எங்க மனசுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கும். அண்ட் சந்துரு, ஒன் மோர் திங். யா, டெல் மீ. டு யூ ஹேவ் டைம் டு லிசன்? ஓகே, கோ அஹெட். வாரத்தில் 8 days யூ வர்க்கிங் அண்ட் சனிக்கிழமை நைட்டு யூர் குடிச்சிங். அதுக்கப்புறம் திடீர்னு எங்களை தூக்கின மாதிரி ஒன்னையும் வேலையை விட்டு தூக்கிட்டு வாங்க. அதனால் ஐ ஹேவ் அ பெட்டர் டீல். யூ கேன் கம் டு மை கிராமம். தேர் ஆர் 8 மாடு. டெய்லி சாணி போட்டு அழுறதுக்கு ஆள் இல்லை. இஃப் யூ கம் ஐ வில் கிவ் 80 ருபீஸ் பேட்டா எவ்ரி டே. வெச்சிட்டா நாய். என்ன தம்பி ஆளே காணோம், ஊருக்கு போட்டேன் நினைச்சேன். வெறும்னு வாயில பேச போற ஆளு நினைச்சீங்களா? கடைசி வீக்ல உங்க கூட நின்னு களத்துல இறங்கி வேலை செய்வேன். சந்தோஷம் தம்பி. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்வெட்டு வைப்பீங்கல்ல உங்க ஊர்ல? என் பெரிய எழுதிரு, வரலாறு முக்கியம். ஏய் சக்தி, பேங்க்ல வெயிட் பண்றா, நீ உடனே போய் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணி அமிச்சிரு. ஓகேவா? இங்க நான் பாத்துக்கறேன், அதை பண்ணிடு. ஓகேவா? சரி சரி.
அரசறிவில் 21 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். சக்தி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணான். அன்றைக்கு தான் சக்தியை கடைசியாக பார்த்தேன். தேடாத இடம் இல்லை. போலீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு அவரோட ஃபேஸ் வந்திருக்குன்னா அப்போ சக்திக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்? சக்திக்கு நடந்தது ஆக்சிடெண்ட் இல்லை, கொலை. அதனால தான் நான் அவரை மாதிரி இருக்கிறதால என்ன தேடி சுத்திட்டு இருக்காங்க. என் சர்ஜரி கையெழுத்து போட்டவங்க கிட்ட கூட கேட்டேன், அவங்களுக்கும் எதுவும் தெரியலையா. மாயா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ இந்த கவுன்சிலர் மேலதான் டவுட்டா இருக்கு. இல்ல, ஒரு கட்சி கலவரத்துல அந்த கவுன்சிலரை கொலை பண்ணிட்டாங்க. அவருக்கு எங்க மேல கோவம் இருந்ததுதான், ஆனா சக்தியை கொலை பண்ற அளவுக்குலாம் இல்ல. மாயா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க பண்ண அந்த ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் நான் ஒரு வாட்டி பார்க்கலாமா? இது சக்தியோட லேப்டாப். இதில் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பாஸ்வேர்ட் தெரியல. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணட்டுமா? சிவா, இதில் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆப்ஷன் இருக்குது. ப்ராஜெக்ட் பத்தின ஃபுல் டீட்டெயிலையும் பார்த்தேன். ரியலி அமேசிங். நம்ம நாட்டோட ஜிடிபி வளரணும்னா இப்படி இந்தியா ஃபுல்லாக இருக்க ரிவர்ஸ் லிங்க் ஆகி அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகணும். இந்த ப்ராஜெக்டோட எக்ஸிகூஷன் ஹெல்ப் பண்ண என்னோட யூஎஸ் தமிழ் எல்எல்சிலேருந்து $50,000 ஒரு செக் அனுப்பி வைக்கிறேன். டைனி கான்ட்ரிபியூஷன் டு அவர் ஹோம் லேண்ட். இந்த பாருங்கய்யா, 10 TMC தண்ணி எல்லாம் வீணா போய் கடல்ல கலக்குது. இதெல்லாம் ஊருக்குள்ள கொண்டு வந்து விவசாயத்தை பெருக்க தாயா சக்தி தம்பி போராடுது. அதானே விவசாயிங்க வாழணாதான் உங்களுக்கு பிடிக்காதே. என்னன்னாலும் சரி, இந்த தண்ணியை கல்யாணி ஆத்தோட இணைக்காம விட மாட்டோம். யோ, நம்ம எல்லா அதிகாரிகளுக்கும் உரைக்கிற அளவுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கய்யா. மாயா, இது உங்களோட மெயில் ஐடி தானே? ஆமா, இது என்னோட ஐடி தான். ஆனா ஏன் டெலிவர் ஆகல? June 5th உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்ப ட்ரை பண்ணிருக்காரு. நான் தப்பான அட்ரஸ் போட்டதால உங்களுக்கு டெலிவர் ஆகுமா இருக்கு. அதை ஓபன் பண்ணு. நீ என்னப்பா இங்க? அந்த நிலச்சரிவில் 21 பேர் செத்தாங்கல்ல, அதுக்கு நீ தான் காரணம். உன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கப்பா. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. சண்முக கையில் இருந்துச்சு. இது நிலச்சரிவு இல்லை சார், எவனோ பிளான் பண்ணி பாம் வச்சிருக்கான் சார். பாமா, ஹெச் சும்மா விடக்கூடாது சார். உடனே கமிஷனர் கிட்ட போ சார், மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். நம்ம ஊர் மக்களால் கூப்பிடு. பதட்டப்படாத, இது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம். முதல்ல ஏசிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஒரே நிமிஷம் ஆயிரு, ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சார், குட் ஈவினிங் சார். ஆமாம் சார், சக்தி இங்கே தான் சார் இருக்கு. அப்படி நல்ல பையன் சார், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை சார். நான் ஒரு 10 மினிட்ஸில் கூப்பிட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார், ஓகே சார, தேங்க்யூ சார, தேங்க்யூ. நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இரு.
கேமரால பார்த்தா நல்லா தெரியும். இந்த ஊர்க்காரங்க பூரா இழுத்து வேணுங்க. வெரி ஈஸி வாங்கி கொடுத்துடலாம். ஆனா 5% எனக்கு கமிஷன் கொடுத்துருங்க சார். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் சார்? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல். ஓகேவா? அழகு தமிழ் சார், வள்ளுவர் கேட்டா குளுத்து போவார் சார். உங்ககிட்ட கை நீட்டி நிறைய காசு வாங்கிட்டோம், கேட்க கூடாதான். இருந்தாலும் மனசு கேட்கல. ஏற்கனவே நிறைய கேஸ் எடுத்துட்டீங்க, இன்னும் என்னதான் சார் எடுக்க போறீங்க? கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இது வேற பிரைவேட் எலக்ட்ரிசிட்டி. எவ்வளவு நாளைக்கு மின்சாரத்தை நீங்களே பாத்துப்பீங்க? உங்க கவர்மெண்டோட தலைவலிய நாங்களும் ஷேர் பண்றோம். பஸ் பிரைவேட் ஆக்கிட்டீங்க, பேங்க பிரைவேட் ஆக்கிட்டீங்க, கல்வியே பிரைவேட் ஆக்கிட்டீங்க. குடிக்கிற தண்ணியை கூட காசு கொடுத்து குடிச்சாதான் அது நல்ல தண்ணி, ஓசில குடிச்சா குடிச்சவன் நோய் வந்து செத்துருவான்னு பயமுறுத்தி அதையும் பிரைவேட் ஆக்கிட்டீங்க. போன்ல அந்த டெல்லு இந்த டெல்லுன்னு கண்ட டெல்லையும் நுழைய வச்சு அதையும் பிரைவேட் ஆக்கிட்டீங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டியே பிரைவேட் ஆக்க போறீங்க. அடுத்து என்ன? ஓ, அதுவும் மைண்ட்ல இருக்கா? இந்த ப்ராஜெக்ட்ல 500 crore இன்வெஸ்ட் பண்ணி 2000 crore எடுக்கிறதா எடிகோர்ஸோட பிளான். வியாபாரிக்கு ஒரே ஒரு கோல் தான் லாபம். அதனால நோ பாவம். ஒருத்தன் தனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்காகவும் யோசிச்சு அதுக்கான வேலை இறங்கி செஞ்சா கடைசியில உன்ன மாதிரி லஞ்சம் கொடுக்கற எச்ச நாயங்க கிட்ட தோத்து போனோம்ல. ஆமா சக்தி, எவ்வளவு பேரதான் பணத்தால அடிச்சு சரி கட்டுறது சொல்லு. நீ இப்ப கடைசியில வந்து என்கிட்ட தோத்து போல. உன்னை முதல்ல இருந்தே நான் தான் ஓட விட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப நீ வந்து நதிகளை இணைக்கலாம், விவசாயம் பண்ணலான்னு ஜனங்களை குழப்பி யாரையும் லேண்ட் விற்க முடியாத மாதிரி பண்ணிட்ட. இதை மட்டும் பண்ணிட்டோம்னா நம்ம ஊர் விவசாயம் மழைய நம்பி இருக்க. உன்னை வேலையை விட்டு தூக்குன அதே கம்பெனி மூலமா உன்னை அமெரிக்கா அனுப்ப பிளான் போட்டேன். உங்களை திருப்பி வேலைக்கு கூப்பிடுறோம். எங்களை வேலை விட்டு தூக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எங்க மனசுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்கோம். அந்த கவுன்சிலர் அவனை எல்லா எலெக்ஷன்லயும் ஜெயிக்க வச்சதுக்கு முதல் தடவையா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கா. பேசாம பூரா நிலத்தையும் ஏற்ற வித்துட்டு துட்ட பாக்குற வழிய பாருங்க. அதான் முறை. அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை சம்பந்தமே இல்லாம அரெஸ்ட் பண்ணாங்களே, ஞாபகம் இருக்கா? ஆனாலும் நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி கலெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கவும் பார்த்த. சோ கூட்டத்துக்குள்ள ரெண்டு பேரை இறக்கின. நீ கலெக்டர் கிட்ட போய் பர்மிஷனை வாங்கிட்ட. என்கிட்ட வேற சாய்ஸ் இல்ல. நீங்க வெட்டி வச்ச கூலியிலே உங்களை சமாதியாக்க பிளான் பண்ண. மேன்மேட் லேண்ட்ஸ்லைட். பார்த்தவங்களுக்கு இயற்கையான நிலச்சரிவு மாதிரி தெரிஞ்சது, ஆனா சத்தமே இல்லாம வெடிச்சது நான் வச்ச வெட்டுதான். இப்ப கூட உனக்கு இதெல்லாம் தெரியறது பிளானே இல்ல. இவ்வளவு பேர் செத்ததுக்கு நீதான் காரணம்னு உன்னை உள்ள தள்ளலாம் நினைச்சேன். ஆனா உன் ஃப்ரெண்டு சாகிறதுக்கு முன்னாடி அதையோ மோப்பம் பிடிச்சானாமே இல்லை? இயற்கை இலவசமாக தர தண்ணிக்காகவும் காத்துக்காக கூட போராட விட்டீங்களேடா. கேபிட்டலிசம் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ங்கிற பேரில் நீ மட்டும் வாழ்ந்தா போதும் இல்லை? ஒருத்தனோட சுயநலத்துக்காக 21 உயிர். இந்த பூமியில் பல லட்சம் உயிர் இருக்கு சக்தி, புழு பூச்சி மாதிரி. ஆனால் ஒரு ஃபேக்டரி கட்டும் போதும் பள்ளம் தோன்றும் போதும் அதெல்லாம் செத்து தான் போகும். 21 புழு செத்து போச்சு, இப்போ இன்னொரு புழு சாக போகுது. புரட்சி வீரனாடா நீ, இப்ப என்ன பண்ண போற?
சில உண்மைகள் தெரிஞ்சுக்கணும். ஏ முருகா, யாரா இது? தெரியலையே. இவன் படா யாருனா? தம்பி கொஞ்சம் கண்ண திறந்து பாரு. அப்படின்னா தப்பு பண்ணிட்டோம். எங்க ஊரு எங்க விவசாயத்துக்கு தண்ணி தண்ணி கொண்டு வர பார்த்தோம். அதுக்கு போய் பாம் 21 பேரை உயிரோட புதைச்சி கொன்னு சக்தியை வேற. இந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் நல்லா வாழ முடியுமா? அப்பவே நீ அவையில் தெரிஞ்சுக்கிட்ட. சார், நீ கண்ணை மூடாதீங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க சார். சார், நான் என் ஆளுங்க கிட்ட உன்னை பத்தி சொல்லிடுறேன். இனிமே எங்க ஆளுங்களால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. போ. சூரஜ் தானே உன் பேரு? பிரைவேட் எலக்ட்ரிசிட்டிக்காக பூங்குடி கிராமத்தில் உன் பவர் பிளான்ட் ஓப்பன் பண்ணலனா நீ நடு ரோட்டுக்கு வந்து பிச்சை எடுக்க போகிற. அந்த கிராமத்து மக்களையும் அவங்க விவசாயத்தையும் அழிச்சு தான் நீ உன் பொழப்ப நடத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. ஆனாலும் உன் சுயநலத்துக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் 22 பேரை கொண்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு எப்படி? நீ சக்தி இல்லைன்னு சொன்னியே. நான் சக்தி இல்லைன்னா மட்டும் நீ செஞ்ச தப்பில்லைன்னு ஆயிடுமா? போலீஸ்க்கு 100,000, பிடபிள்யூடி ஆஃபீஸருக்கு 300,000, கவுன்சிலருக்கு 1,000,000. நீ போட்ட இந்த பிச்சை காசுக்காக உன் பின்னாடி நாய் மாதிரியே வந்து நீ சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த சக்தி யாருன்னே தெரில. எனக்கு இந்த முகத்தையும் எனக்கு ஒரு மறு வாழ்க்கையும் தந்தான். அவனுக்காக நான் என்ன செய்யணும்? நான் ஒரு நாவல படிச்சிருக்கேன் சிவா. எப்படி டிஃப்ரெண்ட்ங்கிற ட்ரக் ஒருத்த உடம்புல ஜாஸ்தியா செலுத்தினா ஆட்ரன் ஜாஸ்தியா செத்துருவாங்க. மூச்சு விட கஷ்டமா இருக்கா? உன் உடம்புல அட்ரினல் லெவல இன்க்ரீஸ் பண்ணு. மூச்சு தண்ணி சாவ போற. போஸ்ட்மார்ட்டம்ல கூட ஒன்றும் தெரியாது. லைஃப் இஸ் அ Life is a boomerang.